ஓ அப்பா, இவனை அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிருது. நான் ஒரு வழி ஆயிரும் நாட்டுக்கு வர ஆடு மாடெல்லாம் இந்த இலையை கடிச்சிட்டிங்க, இலை மட்டும் கடிச்சிட்டிங்க, வேற ஏதாவது கடிச்சு தின்னு துளைச்சான்னு தெரியல. அடியே அள்ளி, அடியே மல்லி, சீக்கிரம் வாங்கடி, ஒரு பெரிய சம்பவமே நடந்து போச்சு. அலசி கம்பில காய போறதுக்கு போதெல்லாம் இந்த கருவா பையன் கரண்ட் கம்பில காய போட்டான். ஐயோ, அதனால கருகி போயிட்டான். கரண்ட் கம்பத்துல போய் காய போட்டா அப்புறம் இப்படிதான் வெந்து போய் கிடக்கணும். நான் என்ன பண்றது, இந்த முட்டா பையன் தான் சொன்னான் இன்னைக்கு மாச கரண்ட் காலையில 9 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் கரண்ட் இல்லடா. துணி வேற நிறைய அலசியாச்சு. நம்ம மெத்த மேல ஏறி பக்கத்துல போறா 4 கம்பி பெருசு பெருசா போகணும். நானும் இவன் பேச்ச நம்பி போய் அந்த துணியை போட்டனா ஒரே கருக்கா கருகிருச்சு. எரிச்சலா எரியுது, ஏதாவது பண்ணுங்களேன். என்ன பண்ண, எனக்கு எவனோ சொன்னான். சரியோ, இப்ப அதுக்கு என்ன, வா சுண்ணாம்பு போயிரு, நான் பேசணும். அவனுக்கு அவன் ஒருத்தி தடவுனாலே போதும். இங்க வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், சொல்லணும். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். முக்கியமான விஷயமா? என்னது கெட்டவா? ஒரு மைக்கு கிட்ட பேசினாதான் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். உரசிக்கலான்னு பாக்குற பின்ன ப்ரோ, கொடுக்கறதுக்கு ஏதாவது பண்ண வேணாமா? பெரிய லட்ச லட்சமா நொட்டுற கொடுக்கறானா? சரி விடு, விஷயத்துக்கு வரலாம். சொல்லி தொலைடா. என்ன, கொஞ்சம் அழகா தான் இருக்கிற, பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி அடிச்சுட்டா கையிலே ஒட்டுது. நீ இந்த ஒரு 2 டப்பா வாங்கி வந்து அடிச்சு விட, ஒரு 2 கோட்டிங் அப்படி ஏத்தனா வச்சுக்கோ. நீ என்னமோ தெரியல, சீன ஆரம்பிச்சிருந்து இதே குறியா இருக்கிற, நல்லா இருக்குல்ல. ஆமா, இது பெரிய புரியா இது சொல்ல. இந்த உலகத்திலே வெள்ளம் முதக்க முடியாத ஒண்ணு உங்ககிட்ட இருக்குது. அது என்ன? சும்மா பெருசால இல்ல, தம்மா துண்டு தான், கையளவு தான். ஏய், நீ வந்து என்ன எடக்கு முடக்க பேசுற, அது இருக்காது, இல்ல கட் பண்ணி காக்கைக்கு பிச்சு போட்டுருவேன். இந்த உள்ளூர்ல பல்லு போன கிளைய கூட என்னை பார்த்தா முந்தானை இழுத்து மூடிக்கிட்டு போகுது. இதுல எங்க போய் நம்ம கல்யாணம் பண்றது? ஏய், அங்க என்ன முணுமுணுக்கற சொல்லு. அது ஒண்ணு இல்ல, இந்த உலகத்திலே சிலுக்கு மாதிரி என்னைக்கு ஒரு பொண்ணை பாக்குறியோ அன்னைக்கு தானே நீ கல்யாணம் பண்ணணும்னு.
எங்க ஆயா சத்தி வாங்கி செத்து போச்சு, அதனாலதான் இன்னும் கல்யாணமே ஆகல. இதுக்கு மாதிரியா? சரி, ஏன் நீங்க அக்கா தங்கச்சிக்கு ரெண்டு பேரும் இன்னும் கல்யாணம் பண்ணாமலே தெரியுறீங்க? அதையே ஏன் கேக்குற? எங்க குலதெய்வ சாமி யார் மேலயாவது வந்து இவனை தான் நீ கட்டிக்கணும்னு சொல்லுச்சுன்னா அவனை தான் நான் கட்டிக்கணுமா அப்படின்னு எங்க அப்பா என்ன சின்ன வயசுல இருந்து சொல்லி 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 வளர்த்தாரு. அந்த டவுசர் கண்ணா இதெல்லாம் சொல்லி கொடுத்து போயிருக்கானா? ஆமாயா. சரி, என்னடா எடுக்கிற? சரி, உங்க குலதெய்வம் என்னை வந்து கட்டிக்க சொன்ன கட்டிக்குவியா? கட்டிக்கவையா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்கும் என்னடா கருகருன்னு இருக்கு? அது கடுக்கா முட்டை. கரு இது கடுக்கா முட்டை தானா? மெண்டியா சூப்பரா இருக்குடா, கடிச்சியா? இனிப்பா தேனு சொட்டு சொட்டுன்னு சொட்டுது. அடி பாவி, நானும் ஒரு மணி நேரமா வாயில போட்டு கடி கடின்னு கறி ஊற வச்சு கடிச்சு பாக்குறேன், கடிக்கவே முடியல. என்னது, ஒரு மணி நேரமா வாயில வச்சு?
கவிதா என்னங்க கூப்பிட்டீங்களா? அப்பாவும் அம்மாவும் கவுண்டரை பார்த்துட்டு வரேன்னு போனாங்க, இன்னும் வர காணோம். எனக்கும் நேரமாகிட்டு இருக்குது. அப்பாவும் அம்மாவும் தான் ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். விதா அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு சீக்கிரம் கிளம்புங்க. உங்களுக்காக அங்கே எங்கள் அப்பா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவார், நீங்கள் போங்க. நான் அதை சொல்லிக்கிறேன், ஏன்னா எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குங்க. சரி கவிதா, நான் வரேன். ம், உட்காருங்க, நான் குடிக்க தண்ணி கொண்டு வரேன். லட்சுமி, நம்ம வீட்டில் ஒரு மருமகள் இருக்கும்போது நீயே எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு ஏமா செஞ்சுக்கிட்டு இருக்க. நம்ம மருமகிட்ட சொன்னால் பச்சை தண்ணி என்னம்மா காபி டீயே போட்டு கொண்டு வந்துருமில்ல. ஒரு நிமிஷம் இல்லை கவிதா. அம்மா கவிதா. என்னங்க அம்மா கூப்பிட்டீங்களா? கவிதா, நானும் அத்தையும் கவுண்டரை பார்த்துட்டு வந்தம்மா, ரொம்ப கலப்பாக இருக்கு, ஒரு காபி போட்டு கொண்டு வாம்மா. என்னது, நான் என்னமோ சும்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி என்னை காஃபி போட்டு கொண்டுட்டு வர சொல்கிறீங்க? இல்லை, மொத்த வேலை இல்லாமல் சும்மா தானே இருக்காங்க, ஏன் அவங்கள போட்டு தரணும்னு சொல்ல மாட்டீங்களா? ஏமா, இப்போ என்ன கேட்டுட்டாங்கன்னு நீ இந்த அளவுக்கு கோவப்படுற? பாருங்க, நான் அப்படிதான் பேசுவேன், நீங்க கேட்ட போதல என்னால எதுவும் செஞ்சு தர முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் செஞ்சுக்கணும். தப்புதாம்மா, தப்புதான். உன்னை இந்த வீட்டு மருமகளா நினைக்காம எங்க சொந்த மக மாதிரி நினைச்சு நாங்க கேட்டு பாத்தியா, அது எங்க தப்புதாம்மா? எங்க தப்புதான்? அந்த நினைப்பு இருந்தா அது முதலையே செஞ்சிருக்கணும். இங்கே பாருங்க, இனிமேல நீங்கள் கேட்ட பதில என்னால் எதுவும் செஞ்சு தர முடியாது. அப்பப்பா, வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வந்துட்டா போதுமே, அதை கொண்டு வா இதை கொண்டு வா ஆயிரத்தி எட்டு நொட்டை சொல்கிறது. கேட்டீங்களா? அப்போ என்ன பேசிட்டு போகிறோம், எப்படி பேசிட்டு போகிறேன்னு பார்த்தீங்களா? லட்சுமி, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அவசர புத்தி இருக்குதோ தெளிய அனுசரித்து போகிற மனசு இல்லைம்மா. நாம தான் விட்டு கொடுத்து போகணும். சரி சரி, போய் பச்சை தண்ணி கொண்டு வாமா. ஆறுமுகம், ஆறுமுகம், அடடே வாங்க வாங்க, பார்த்து பேசி ரொம்ப நாளாச்சு. என்ன செய்யறது ஆறுமுகம், நம்ம சொந்த வேலையா பாத்துக்கிட்டு வெளியே எங்கேயும் போறது வரதில்ல. ஆறுமுகம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்த. அப்படி என்னங்க, அப்படி என்னங்க முக்கியமான விஷயம்? ஆறுமுகம், நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். என் தம்பி ரவிக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்குது. அவனும் கட்டுனா உன் பொண்ணை தான் கட்டுவீன்னு சொல்றான். அதான் பொண்ணு கேட்டு வந்த ஆறுமுகம். நாம பேசுறதுக்கு என்னங்க இருக்குது? கட்டிக்கு போறவங்களோட மனசுக்கு பிடிச்சிட்டா சரி, என்ன இப்பதான் பொண்ணோட கல்யாணம், மூத்த பொண்ணோட கல்யாணம், மாப்பிள்ளைக்கு வேலைன்னு ஒரு 10 லட்சம் ரூபா செலவாயிருச்சு. ஆறுமுகம், பணத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், கல்யாணத்துக்கு ஆகிற முழு செலவையும் நான் ஏத்துக்கிறேன். ஆறுமுகம், நீங்க சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, மித்தல அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு உங்க தம்பிக்கு என் பொண்ணை கிடைக்கிறதுக்கு முழு சம்மதம். ஆறுமுகம், ரொம்ப சந்தோஷம். ஆறுமுகம், ஆறுமுகம், நான் போயிட்டு வரேங்க. கொஞ்சம் இருங்க, ஒரு டீ சாப்பிட்டு போயிடலாம். டீ கொண்டாமா? நல்லா இருக்குது,
சூப்பரா இருக்குது. சரியா இருமுகா? சரிங்க, நான் போயிட்டு வரேன். சரிங்க. அப்பா யாருப்பா இவங்க, எதுக்காக வந்துட்டு போறாங்க? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, நம்ம ஊர் பண்ணையரோட மூத்த மகன் தான் இவர். அவங்க தம்பிக்கு தான் உன்னை பொண்ணு கேட்டு போறாங்க. சரி, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என் மனசுக்கு உனக்கு ஒரு காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலான்னு எனக்கு ஒரு ஆசைம்மா. நானும் சம்மதம் சொல்லிட்டேன். அவங்க தம்பிக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குதான். ஏப்பா, அவங்க தம்பிக்கு பிடிச்சா போதுமா? கட்டிக்க போற எனக்கு பிடிக்க வேணாமா? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நான் சிவா மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என் மனசுக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு. நல்லா யோசனை பண்றதா சொல்றியாமா? ஆமாப்பா, நான் நல்லா யோசனை பண்ணி தான் சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஒன்று நடந்தான், அது சிவா மாமாவோட மட்டும்தான். தயவு செஞ்சு என்னை யார் தலையிலேயே கட்டி வைக்கணும்னு கட்டாயப்படுத்தாதீங்க. ரேகா, ரேகா, மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன், மாமன் உனக்கு தானே. ஓரு தேனாட தேனோடு நீயாடு. ஓ மாசி மாசமாளான பொண்ணு
காதல் கவிதா விலாசம் படித்து படித்து எடுக்க எடுக்க என்னப்பா பேக்லாம் எடுத்து வச்சிருக்க, இங்கேயோ கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. எல்லாம் விஷயம் சந்தோஷமான விஷயம் தான்ப்பா, எனக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிருக்குது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். எனங்க என் மனசே நெறிஞ்சு போயிருக்குங்க. நம்ம கும்பிட்டு அந்த தெய்வம் நம்மளை கைவிடல, நம்ம ஒரு நல்ல செய்தி தான் சொல்லியிருக்காரு ராஜா. அது சரி ராஜா, இவ்வளோ பெரிய பேக் எடுத்து வச்சிருக்க, வெளியில வேற வாடகை கார் நிக்குது. அது ஒண்ணும் இல்லைப்பா, வேலை நாளைக்கே சேர சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம எனக்கு வேலை சேலத்துல கிடைச்சதுனால தினமும் போயிட்டு வர முடியாதப்பா. அதனால சேலத்திலே ஒரு வீடு எடுத்து நானும் கவிதாவும் தங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. பெரியவனே என்னடா சொல்ற, எங்களையெல்லாம் விட்டு நீ தனியா வாட இருக்க போற? ஏன்ப்பா பேசாம ஒண்ணு பண்ணே, ஒரு வண்டி ஒண்ணு வாங்கிடு, டெய்லி போயிட்டு வந்துடலாம். இல்ல நல்லா இருக்குது நியாயம், இப்ப விக்கிற விலைவாசிக்கு டெய்லி வண்டியில போயிட்டு வந்தா வாங்குற சம்பளம் வண்டிக்கு பெட்ரோல் தான் போடணும். அவன் கவர்மெண்ட் வேலை கிடைக்கலையோன்னு அலையும் அலையும் நலஞ்சிட்டு இருக்கிறான். நீங்க என்னன்னா கிடைச்ச வேலையும் வேண்டாம்னு சொல்வீங்க போல தெரியுது. என்னம்மா பேசுற, எந்த பெத்தவங்களாது தான் மகனுக்கு நல்ல வேலை கிடைச்சு கை நிறைய சம்பாரிச்சா வேண்டாம் சொல்லுவாங்களா என்ன? நீங்க ரெண்டு பேரும் போற இடம் ஒரு புது இடம், அந்த இடத்துல உங்களுக்கு எது தெரியுமோ தெரியாதோ எப்படி வாழ போறீங்கன்னு தெரியாம ஒரு மனப்பதப்பதான தவிர வேற ஒன்றும் இல்லை. என் பிள்ளை சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கும் சந்தோஷம் தானேம்மா. அந்த நினைப்பிருந்தா இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்க மாட்டீங்க. ஏ கவிதா, கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? அம்மா உங்களையெல்லாம் விட்டுட்டு போறேன்னு எனக்கு கவலையா தான் இருக்குது. ஆனா என்னோட சூழலை என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. ஆனா நான் எங்க போனாலும் என் நினைப்பு பூரா உங்க மேலதான் இருக்கும். ராஜா நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்ப்பா. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம். ராஜா எங்க கஷ்டம் எங்களோட போகட்டும்ப்பா, நீ நல்லபடியா போயிட்டு வாப்பா, நல்லபடியா போயிட்டு வா. சரி என்னப்பா
சின்னவனே வாடா. இப்பதான் உங்க அண்ணன் போயிட்டு இருந்தான் வழியில, பாத்தியாப்பா? இப்ப பார்த்து பேசிட்டு தான்ப்பா வந்தேன். அண்ணனாவது என் மேல சந்தோஷமா இருக்கட்டும்பா. அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப இருக்க நிலைமையில. சின்னவனே, ஏண்டா தயங்குற? எதா இருந்தாலும் இந்த அப்பா கிட்ட தயங்காம சொல்லுப்பா. என்ன சொல்லுடா? இல்லப்பா, அண்ணியோட தங்கச்சி ரேகா என்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருக்காப்பா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. வேண்டாப்பா, வேண்டா. அந்த குடும்பத்துல இருந்து இனி பொண்ணே நமக்கு வேண்டா. அவ அக்கா கதை கல்யாணம் பண்ணி வச்சோம், இப்போ ஓ அண்ணனை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா. நாளைக்கு அவளை உன்னை கல்யாணம் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோ, உன்னை எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு எங்கனால தாங்கிக்க முடியாது. இங்க பாருப்பா, அம்மா நான் இருக்கேன், ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா? அழாதீங்கம்மா, நான் இருக்கம்மா. கட்டின பொண்டாட்டிக்காக பெத்தோளை தூக்கி எறிஞ்சிட்டு போற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளோ மோசமானவன் இல்லம்மா. நீங்க மட்டும் அழாதீங்கம்மா. அம்மா வாங்க, அம்மா வாங்க. சம்பந்தி வாங்க, சம்பந்தி வாங்க. வரவேற்பேனமோ, நல்லா தான் இருக்குது. ஆனா பேசின வார்த்தை தான் என் மனசே உடைச்ச மாதிரி இருக்குது. இந்த காலத்துல யாராவது மருமனுக்கு வேலை வாங்கி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? நான் வாங்கி கொடுத்தேன். என்கிட்ட உள்ள பணமும் போதாத கடை வாங்கி வேலை வாங்கி கொடுத்தேன். அந்த நன்றியை கூட நினைச்சு பார்க்காம என் பொண்ணு உங்க பையனை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டானே பேசுறீங்களே, இல்ல கொஞ்சமாச்சும் மனசாச்சு வேண்டாம். சம்பந்தி, சம்பந்தி, அது வந்து சம்பந்தி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இதுக்கு மேல நீங்களே வந்து என் பொண்ணு, நீங்க பொண்ணு கேட்டாலும் நான் கட்டித்தர மாட்டேன். என் குடும்பத்து மேலே நாக்கு சாம பழிய பட்டு பேசுறியே, இனிமே நான் வரேன். சம்பந்தி, சம்பந்தி, ஒரு நிமிஷம் இல்லைங்க. லட்சுமி, என்ன லட்சுமி இப்படி அவசரப்பட்டு பேசிட்டியே? சம்பந்தி கோவிச்சுக்கிட்டு போறாருமா. இப்ப என்னங்க நான் தப்பா பேசிட்டேன்? இந்த நேரத்துல அவர் இங்க வருவாருன்னு எனக்கு தெரியுமா? இல்ல அப்படியே நான் பேசுறது என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்து இத்தனை நாள்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம கிட்ட அன்பா பாசமா உட்காந்து பேசியிருக்காளா? இல்ல சிரிச்ச முகத்தோட தான் பேசியிருக்காளா? நம்ம நம்ம குடும்பத்துல நம்ம பெத்த பொண்ணு மாதிரி அவளை பார்த்துட்டு இருக்கோம், ஆனா அவ அப்படியே நடந்துக்கிறா? இது எல்லாத்தையும் விடுங்க. ஒவ்வொரு குழந்தையும் பெத்து வளர்த்து ஆளாக்குறதுக்கு அந்த பெத்தவங்க படுற கஷ்டம் இருக்கு. இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் நம்ம வளர்த்து ஆளாக்குறதுக்கு பட்ட கஷ்டம் நமக்கு மட்டும்தாங்க தெரியும். மலையிலையும் வெயிலையும் காட்டிலையும் மேட்லையும் எத்தனை ஆயிரம் கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்க நான் வளர்த்து ஆளாக்கியிருப்பேன். இப்போ என் பொண்ணை எங்கேயும் என் பையனை எங்கிட்டருந்து பிரிச்சுட்டு போனா என் மனசு எவ்வளோ கஷ்டப்படுன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா? அது எல்லாத்தையும் விடுங்க. இதோ இங்க நிக்கிறானே இவன், இவன் வயசுல அவன் வந்து அந்தந்த பசங்க ஊரு சுத்துறானுங்க, ஜாலியா சினிமாக்கு அங்க இங்கன்னு போயிட்டு நல்ல வேலையில படிச்சிருக்கிறானுங்க. ஆனா இவன் அண்ணன் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணுங்கிறதுக்காக சின்னதுல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. யாருக்காக எதுக்காக? நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும்னு தானே? இவனுக்கு மட்டும் என்ன தலை எழுத்தா இப்படி எல்லாம் இருக்கணும்னு. லட்சுமி, இப்ப அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. லட்சுமி, எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த கடவுள் இவ்வளவு நாளா நம்ம காசு பணத்துக்காக கஷ்டப்படுத்தினா, இப்ப நம்ம பிள்ளைங்களை பிரிச்சு வச்சு கஷ்டப்படுத்துறானே லட்சுமி, கஷ்டப்படுத்துறானே. வீசிக்கொண்டு பிறகு சுமந்து இரவா பகலாக நந்தன உழைச்சதும் சருகு பொறுக்கி வந்து சாதம் படிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டிலே எந்த ஆயி அவளை போ யாரு இந்த ஊரிலே தியாகி யாரு தியாகி யாரு நில்ல போடா தாயின் கால வணங்கி கும்பிட்டுட்டு
என்ன முதலாளி, ரெண்டு நாளா பயங்கரமான யோசனையிலேயே இருக்கிறீங்க? டேய் பாண்டியா, அது வேற ஒண்ணும் இல்லடா, அந்த ஆறுமுகத்தோட பொண்ணை பார்த்ததுல இருந்து என் மனசு அப்படியே துடிய துடிக்குதுடா பாண்டியா. அதான கேட்டேன், பொண்ணுங்களை பார்த்தாவே உங்க மனசு மாறி போயிருமே. எப்படியோ அது உங்க தம்பியோட பொண்டாட்டிங்கிறத மட்டும் நினைப்புல இருந்தா போதும். டேய் பாண்டியா, அந்த காலத்திலேயே நம்ம பெரியவங்க ஒரு பழமொழியை சொல்லி வச்சிருக்கிறாங்க, என்ன தெரியுமா? தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி மாதிரி. என்ன புரிஞ்சுதா பாண்டியா? எப்படியா முதலாளி, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை சச்சரவு இல்லாத நல்லா இருந்தீங்கன்னா சரி. டேய் பாண்டியா, அவன் என் தம்பிடா, எனக்காக எதை வேணுமானாலும் விட்டு கொடுப்பான் என் தம்பி. அதை பத்தி நீ ஒண்ணும் பயப்படாத. ஏதோ நான் சொல்றத சொல்லிட்டேன், இதுக்கு மேல உங்க விருப்பம், நான் போய் வேலையை பாக்குறேன். டேய் பாண்டியா, எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், முதல்ல பார்ட்டிக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்றா. ஓகே மாதாடி.
திராட்சை ரசம் ஊற்றி மனத்தீயை அணைக்கிறேன். செவ்வாயிரள் பெண்ணில் என மூழ்கி கழிக்கிறேன். மூத்த மக அவங்க தம்பிக்கு தான் நம்ம ரேகாவ பொண்ணு கேட்டு போயிருக்காங்க. அது விஷயமா பேசலாம். அப்படியாப்பா, என்னப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்க? சிவாவை ரேகா விரும்புறாங்களா? ஏ ரேகா, அப்பா சொல்றதெல்லாம் உண்மையாடி? அம்மாக்கா, நான் சிவா தானே மனசார விரும்புற. இங்க பாருக்கா, கல்யாணம் ஒண்ணு பண்ணா அது சிவா தானே மட்டும்தான் பண்ணுவேன். இப்பயும் நீ புரிஞ்சுக்காக தான் பேசுறியாம்மா. நேத்து நீ நடந்த விஷயத்த கேட்டிருந்தா உனக்கு தெரியப்பா அந்த வலியுமா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, இது விஷயமா தான் சம்மந்தி வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நெஞ்சே வெடிச்ச மாதிரி இருந்துச்சுமா. ஒன்னா இருந்த குடும்பத்தை நீ தான் பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டுன்னு அவங்க என் கண்ணு முன்னாடியே பேசுறாங்கம்மா. ரேகாவும் கட்டிட்டா சிவாவையும் பிரிச்சு கூட்டிட்டு போயிருவானே, என் முன்னாடியே கண்ணா பின்னான்னு பேசுறாங்கம்மா. எப்பா அப்படியாப்பா பேசுனாங்க? வயசானாலும் அவங்களுக்கு வாய் கொழுப்பு மட்டும் அடங்காதப்பா. நல்ல சோறுதுன்னு இல்லாதப்பவே இந்த பேச்ச பேசுறாங்கன்னா இன்னும் மூணு வேளையும் வாய்க்கு ருசியும் மூக்கு முட்ட தின்னா என்னென்ன பேச மாட்டாங்க. பாருடி, நான் ஒருத்தி அந்த குடும்பத்தில் போய் கஷ்டப்படுறதே போதும். நீயாச்சும் ஒரு நல்ல குடும்பத்தில் வாக்கப்பட்டு சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. அக்கா இல்லக்கா, எனக்கு அப்பா சொல்றதுல நம்பிக்கையே இல்லை. அவங்க அப்படிலாம் பேசுற ஆளே கிடையாதுக்கா. அக்கா அவங்க அப்படி பேசினாலும் சிவத்தன மனசுல நினைச்சிட்டு எப்படி கை இன்னொருத்தர கல்யாணம் பண்ணி வாழ முடியும்? பாரு, அப்படியெல்லாம் சொல்லாதடி. இங்க பாரு, காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம தான் நம்ம மனசை மாத்திக்கணும். இந்த காலத்துல காசு பணம் இருந்தாதான் நல்லா பழைக்க முடியும். இங்க பாரு, அப்பா சொல்ற மாப்பிள்ளைக்கு ஏராளமான சொத்து சோகம் இருக்கு. இந்த கேடு கட்டு குடும்பத்துல அப்படி என்னடி இருக்கு? இங்க பாரு, கண்டதை நினைச்சு நீயே உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத. அப்புறம் நான் சொல்றத சொல்லிட்டு அப்புறம் உன் இஷ்டம். இங்க பாருமா, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். நீ அதே மாரி சிவாவை தான் கட்டிக்கணும்னு சொன்னா என் பணத்தை தாண்டி தான் போகணும். நீ இன்னைக்கு எப்படியாவது அந்த மல்லியை கரெக்ட் பண்ணிடணும். அன்னைக்கு முதுகுக்கும் இடுப்புக்குமே அவ்வளவு ஒரு இதமா மருந்து தொடங்கி விட்டான். மற்ற விஷயத்துக்கெல்லாம் எவ்வளோ இதமாக சுகமாக இருக்கும்.
போதியா? என்னையா பகல் கனவா கண்டுட்டு இருக்கிற? கனவு தான் மல்லி, அந்த கனவு மட்டும் நிஜத்துல நடந்துருச்சுன்னா என் தம்பின்னு ஒருத்தன் என் கூட சுத்திக்கிட்டு இருந்தான் பாரு, அவனுக்கு மொட்டை போட்டு கோமணம் கட்டி நான் பழனிக்கு பாத யாத்திரையா கூட்டிக்கிட்டு போய் பால் அபிஷேகமே பண்ணிடுவேன். அது போட்டோம் ஏன் உன் மூஞ்செல்லாம் இவ்வளோ தண்ணி ஊற்றி வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு டல்லாக இருக்கிற? ஐயோ அதை ஏயா கேட்குற, இந்த லேகி வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன பண்ணுறது, இந்த வைத்தியத்துக்கு வந்ததுலேருந்து பொழப்பே ரொம்ப டல்லாக போயிட்டுருக்குது. ஏன் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். என்ன ஐடியா? உனக்கு ஊசி போட தெரியுமா? ஐயோ எனக்கு ஊசி போட தெரியாதே. ஊசி போட கற்றுக்கணும், அப்பத்தான் உன்னை நான் நாளாரணி கேரளா கூட்டிட்டு போய் ஆ பாஸ் தெரியாதவங்கிட்ட நான் போய் பேசி பணத்தை அதிகமாக வாங்க முடியும். நீ இந்த சும்மா லேகி இது எப்படியும் அப்படியும் தொடவிக்கிட்டு இருந்தா எப்படி? ஏயா உனக்கு ஊசி போட தெரியுமா? எங்க ஊர் தர்மாசுபத்திரியில எத்தனை பேத்துக்கு போட்டிருக்கிறாங்க, அதை நான் ஒரு ஓரமா இருந்து வேடிக்கை பார்த்துருக்கிறேன். அவ்வளவு ஏன் ஏன் ஊசிய வச்ச மூணு பேத்துக்கு போட்டேன்னா பாத்துக்கோ. இந்த ஊசி போட்டு நல்லா இருக்காங்களா? ஒருத்த மேல போயிட்டான், மீதி ரெண்டு பேர் ஒரு கையும் ஒரு காலும் தான் இழுத்துக்குச்சு. இது அதை விட இது ராசியான ஊசி, இதை வச்சு நீ கத்துக்க. யோ இது எப்படி யாரு வச்சு கத்துக்கிறது? எவனோ ஒருத்தன் வருவான் இரு பாப்போம். ஏ அண்ணா டா வந்துட்டான் பாரு என் தம்பி, இவனை வச்சு கத்துக்கலாம். ஏன்னா டேய் உன்னை நான் ஊர் ஃபுல்லாக துறவிட்டு இருக்கிறேன், நீ என்னடானா இவளோட வந்து கடலை போட்டுட்டு இருக்கிற, ஒன்றுக்கு போனா கூட என்னை விட்டுட்டு போக மாட்டியாடா. ஏ தம்பி என்னடா கண்ணெல்லாம் செவப்பா இருக்குது, உடம்பெல்லாம் இவ்வளோ சூடாக இருக்குறா டி. ஏய் இல்லைடா உனக்கு காய்ச்சல் அடிக்க மாட்டேங்குது, நம்ம மல்லிக்கிட்ட ஒரு ஊசி போட்டால் சரியா போயிடா வாடா. ஐயோ இவ்வளோ பெரிய ஊசியா? ஏண்டா டே இந்த பக்கமா இவ்வளோ பெரிய ஊசியா? ஏண்டி நீ தைலம் தானே தேய்ச்சிட்டு இருந்த, இப்ப என்ன ஊசியெல்லாம் புதுசா போடுற? நானும் ஊசி போட்டு கத்துக்கணும்னு தான். எது கத்துக்கறியா? ஆமாயா உன்னை வச்சு கத்துக்கலாம் தான் வா. ஐயோ ஆளா உடுங்கடி சாமி. டே தம்பி டேய் அவெல்லாம் கரெக்டா போடுவாடா, நீ குனிஞ்சு மட்டும் காமிடா வாடா. டே தம்பி அந்த இந்த அண்ணனுக்காக ஒரே ஒரு சின்ன ஊசி தான்டா வாடா. ஏண்டா டேய் உனக்கு அவசரம் ஒரு கட்டிங் போட சொல்லி போடுறேன், இல்லை முன்னாடி கொஞ்சம் கிளம்பில கல்லை போட சொல்லி போடுறேன். ஏன்னா ஊசிலாம் எப்படா போடுறது? சரி போட்டு தொலைறேன், எனக்கு குனி தெரியாது, நீ கொஞ்சம் குனிஞ்சு காட்டு. குனிஞ்சு காட்டு தெரியாதா? யோ ஒன்றும் இல்லை அவ்வளோதான். எப்படி 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 நான் பார்க்கல இப்படி குனி அவ்வளோதான். அப்படியே கையை வச்சு இல்லை நல்லா கனி நல்லா குனி விளையாட்டு இருக்கு. எங்க ஊர் தர்மாஸ்திரியில கூட ரெண்டே செகண்ட்ல ஊசி போட்டுறாங்க, குத்துறதும் தெரியாது எடுக்கிறதும் தெரியாது. நீ இன்னும் என்ன குனி வச்சு என்னடி பண்ற? ஐயோ சாமி ஊசி நல்லா தானே போட்டிருக்கேன். கேக்கல ஊசி போடுற இடத்துல தானே போட்டிருக்கேன். ஐயோ சாமி நான் என்னத்த சொல்ல, ரொம்ப வலிக்குதா? இதுல சிரஞ்சு முடிதா இருக்குது, ஊசி எங்கடி? ஊசி உள்ள மாட்டிக்கிச்சு என்னமோ. ஐயோ என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி.
இங்க என்னைய சத்தம்? அம்மா நீ ஏன் இப்படி நிக்கிற? அடியே, 5 கிலோ அரிசியும் வாங்கல, ₹500 பணமும் வாங்கல, ஆஸ்திரி பக்கம் கூட போகலடி. ஓ அப்பா, ஆக வேண்டியதெல்லாம் ஆயிருச்சு. யோ, என்னையே ஆயி தொலைஞ்சிச்சு, சொல்லி தொலை. ஐயோ, இதுக்கு மேல என் வீட்டுக்கிட்ட எப்படி சொல்றது? என் பம்பு செட்டுல பஞ்சரை பண்ணி புட்டாங்கடி. ஐயோ, உன் மோட்டர் இனிமே ஓடாதா? ஓடுற போடுதா, குட்டி சவரம் பண்ணிட்டாங்களே. காயிலேயே அவ புடுங்கிட்டேடா, இதுக்கு மேல அதை வச்சு நீ என்ன பண்ண போற? இனிமேல அது எதுக்காகுமோ என்னத்துக்காகுமோ, என் வம்சமே விருத்தி இல்லாம பண்ணி புட்டாங்க சாமி. ஒண்ணும் கவலைப்படாதியா, இன்னொரு ஊசி வேணா போட்டு சரி பண்ணிரலாம். என்ன ஆள உடுங்கடி சாமி. யோ நில்லியா. அட இருடி, நீ ஊசி போட்டு பழகிறதுனா அவங்கிட்ட போட்டு பழகு, அவன் ஊசி போட்டு பழகிறதுனா உங்ககிட்ட போட்டு பழகட்டும். என்ன ஆள உட்டுங்கடி சாமி. அடியே அள்ளி, என்னை உள்ள கூட்டு போய் ஊசி போட்ட இடத்துல உப்பு கல்லு ஒத்தனம் கொடு சாமி. எவ்வளவு வீங்கிருக்குனே தெரியல. எங்கடி ஒத்தனம் கொடுக்கணும், நெஞ்சிலியா? உள்ளவா காட்டுற ஊர் மக்கள் முன்னாடி காட்ட முடியாது. டபுள் டன். யோ, இப்படிதான் ஊசி போடணுமா? கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுல்ல. இன்னொரு தக்க வருவான் அப்புறமே, அப்ப சரியா பின்னாடி போட்டுக்கலாம். பின்னால நான் வாரேன் குத்தம்மா, உன் காலோரோக்கு முத்தம்மா, என்ன சேதாரம் பண்ணு தடி முத்தம்மா.
முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது. தோட்டத்தில் தண்ணி பாய்ச்ச போகையில் காலி வந்தால மாமழ தந்தரகளே. தக்காளி தோட்டத்தில் தண்ணி பாய்ச்ச போகையில் காலி வந்தால மாமழ தந்தரகளே. பப்பாளி தோட்டத்தில் பழம் பறிக்க போகையில் கண்ணழகி ஒன்னால காய் பறிச்சு வந்தேண்டி. சிங்கப்பூர் சேல என்ன சுத்தி கடி மேல வந்துருச்சு வேலை நாம் போட போற மால. ஓரட்டை சட கூப்பிடுது முத்தம்மா உன் பின்னால நான் பாறேன் குத்தம்மா. நீ சிறக சம்பா நாத்து நந்த பண காத்து உன்னதையும் கொஞ்சம் மாத்து. ஒருட்ட சடக்கு புடுது முத்தம்மா உன் பின்னால நான் வாரேன் புத்தம்மா. போத்தாரோராக்கு முத்தம்மா என்ன சேதாரம் பண்ணு ரழி முத்தம்மா. புது இடம் எப்படி இருக்கியோ என்ன பண்றியோன்னு நானும் அங்க அம்மாவும் உன்னை நினைக்காத நாள் இல்லப்பா. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நான் நல்லாவே சந்தோஷமா இருக்கிறேன். ராஜா நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம்ப்பா. நாங்களும் நினைக்கிறோம் நீ எப்பயும் சந்தோஷமா இருக்கணும்ப்பா. இல்லைங்க, நான் பட்டல வேலை செய்யற பையங்க. சிவா வண்டியை ட்ரையல் பார்க்கும்போது லாரிக்காரங்க இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. சிவா சொல்றேன் சொல்றேன். ஆமாங்கய்யா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க, வாங்க போலாம். ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே கடவுளே. எங்க வாங்க ஆஸ்பத்திரி போலாம். அல்லாதீங்கம்மா, சிவாவுக்கு ஒன்றா இருக்காது, வாங்க போலாம். கடவுளே டாக்டர் என் பிள்ளை எப்படி இருக்க நல்லா இருக்க நான் அவனுக்கு ஒண்ணு இல்லையே. பாருங்கம்மா ஒன்னே பதட்டப்படாதீங்க, உங்க பையனுக்கு ஒண்ணும் ஆகல, உயிருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அவருக்கு ஒரு கால் மேல வீல் ஏறினதுல கால் ரொம்ப நசுங்கி போனதுனால ஒரு கால் மட்டும் கட் பண்ணி எடுக்க வேண்டியதாயிருச்சு. என்ன டாக்டர் சொல்றீங்க, என் பையனோட காலை எடுத்தாச்சா? எங்களுக்காக ஓடி ஓடி உழைச்ச என் பையனோட காலை எடுத்தாச்சுன்னு சொல்றீங்களே. வேண்டாம் சாமி வேண்டாம், என் தங்கத்தோட காலை எடுத்ததுனால அவட கால் இல்லாம நாங்க எப்படி டாக்டர் பாப்போம், எப்படி பாப்போம் டாக்டர்? இந்த உடம்புல ஓடுற உசுரு அவனாலதான் டாக்டர், அவனாலதான் டாக்டர். வேணும்னா என் காலை எடுத்து வேணா என் பையனுக்கு வச்சிருங்க டாக்டர், என் காலை எடுத்து வேணா என் பையனுக்கு வச்சிருங்க. பாருங்க இத பாருங்க, புரியுது
புரிஞ்சிக்காம பேசாங்க. ஒருத்தரோட கண் எடுத்து இன்னொருத்தருக்கு வைக்கலாம், ஒருத்தரோட கிட்டனி எடுத்து இன்னொருத்தருக்கு வைக்கலாம், ஆனா ஒருத்தருடைய காலை கட் பண்ணி அடுத்தவங்களுக்கு பொருத்த முடியாதுங்க. இத பாருங்க, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ஐயோ 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 கடவுளே, நாங்க யாருக்கு என்ன பாத்ரோகம் பண்ணணும்? ஏன் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்துட்டே? நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தண்டனை எங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. காலம் பூரா ஓடி ஆடி விளையாட வேண்டிய பைய இப்படி கால் இல்லாம கிடக்குறேன்னா கடவுளே. ஐயோ அழாதீங்கப்பா, ஒண்ணாகாதப்பா, பாத்துக்கலாம்ப்பா, தயவு செய்து அழாதீங்கப்பா. ஆண்டவன் யாரையும் விட்டதில்ல வாழ்க்கையின் வட்டத்தில, ஆசைய நஞ்சில வச்சு பிட்டா சோதனை கொஞ்சம் இல்ல. வேலியத்தான் போட்டு வைப்பான், வேடிக்கைத்தான் பார்த்து நிற்பான், வேலியையும் தாண்டி பிட்டா வேதனையில் சிக்க வைப்பான். ஆண்டவன் யாரையும் விட்டதில்ல வாழ்க்கையின் வட்டத்தில. வாங்க வாங்க ஐயா, நேத்து போனவர் இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதா? கவிதா, என் மனசே சரியில்லை, தயவு செஞ்சு வம்புக்கிழக்காத. ஓஹோ, நான் பேசுறது ஐயாவுக்கு வம்பு கிழக்குற மாதிரி தெரியுதா? அப்ப நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வருவீங்க, நான் எதுவும் பேசாம போய் மூடிட்டு அமைதியா இருக்கணுமா? ஏன் கவிதா இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்று தப்பான இடத்துக்கெல்லாம் போகல. என் அம்மா அப்பாவை பார்த்துட்டு வரலாடு தான் போனேன். போன இடத்துல என் தம்பிக்கு அடிபட்டதுனால கூட இருந்து பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் நேரம் போயிடுச்சு கவிதா, நீ நினைக்கிற மாதிரி தப்பான எண்ணம் இல்லை. சரி, அப்படியே அங்கே போனதுக்கு ஏதோ போன தோஷத்துக்கு ஒரு அஞ்சோ பத்தோ கையில் கொடுத்துட்டு வர வேண்டியது தானே? ராத்திரி பூரா அங்கே இருந்து பார்க்கணுமே என்ன? நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பாடி பெற்றிருந்தா அப்பயே விட்டுட்டு வந்துடலாம். ஆனா என் தம்பிக்கு ஒரு காலை எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அவங்க முதலாளி தான் கூட இருந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. அப்பேற்பட்ட நிலவில நான் அவங்க கூட கூட இல்லைடா, நாளைக்கு இந்த ஊர் உலகம் என்னை பத்தி என்ன சொல்லும்? இப்படி ஊர்ல சொல்றாங்களேன்னு பார்த்தா நாம எப்படிங்க பழைக்கிறது? இங்க பாருங்க, ஒரு குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு நல்லா ஒட்டு வேணா கேட்பாங்க, அதையே ஒண்ணுக்கு ரெண்ட மூட்டையும் விடுவாங்க. அதுதான் இந்த ஊரோட பழக்கம். அதை பத்தி நாம ஏங்க கவலைப்படணும்? பேசு கவிதா, நீ என்னென்ன பேசுன்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் பேசு. இங்க பாருங்க, நான் ஒன்னும் சும்மா வெட்டி உங்ககிட்ட பேச கிடையாது. உங்களை பார்க்கணும்னு எங்க அப்பா எவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு போறாரு தெரியுமா? என் தங்கச்சிக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, அதனால நம்மளை உடனே கிளம்பி ஊருக்கு வர சொல்லிட்டு போறாரு. என்னால இப்ப வர முடியாது, நீ வேணா போயிட்டு வா. என்னது, நீங்க வராம நான் மட்டும் அங்க போய் என்ன பண்றதா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க தம்பி கொண்டு உடனே ஓடி போய் பாக்குறீங்கல்ல, ஏன் என் தங்கச்சியோட விசேஷத்துக்கு வர முடியாதா சொல்லுங்க? போதும் கவிதா, தயவு செஞ்சு என்ன நிம்மதியா இருக்க விடு. ஓஹோ, உங்களை நான் நிம்மதியா இருக்க விடணுமா? போங்க போங்க போங்க, இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு நானும் பொறுத்திருந்து பாக்குறேன். டே சிவா, டே சிவா, வரவி வா. டே சிவா, ஏடா கால் எடுக்கிற அளவுக்கு அப்படி உனக்கு இடம் ஆச்சு? டே, வண்டி ட்ரையல் பார்க்கும்போது லாரிக்காரன் அடிச்சுட்டு போயிட்டான்டா. டேய், பார்த்து போகிறது இல்லையாடா, நான் பத்து நாளாக வெளியூர் இருந்தா, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் உனைய உடனே வந்து பார்த்துருப்பேன்டா. பரவாயில்லடா ரவி, உடனே வந்து பார்த்தா மட்டும் போன காலில் நான் திரும்ப வரவா போகுது? எல்லாம் என் தலைவிதி ராஜா, யாரடா மாற்ற முடியும்? கவலைப்படாத சிவா, உன்னுடைய நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். என்னுடைய கம்பெனிலேயே உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து உனைய நல்லபடியாக பார்த்துக்கிறேன்டா.
அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்ததே மறந்துட்டா. ஏய் சிவா, எனக்கு கல்யாணம் அவசியம் வந்துடுறா. என்ன சிவா அப்படி பாக்குற, பொண்ணு வேற யாரும் இல்ல ரேகா தான். என்ன ரவி சொல்ற, என்னடா சொல்ற? ஆமாடா சிவா, எல்லா விஷயத்தையுமே எங்க அண்ணனே பேசி முடிவு பண்ணிட்டாரு. என்னுடைய கல்யாணத்துக்கு அவசியம் வரணும்டா. டேய், எனக்கு ஒரு உதவி செய்வியா ரவி? சொல்லுடா, என்ன பண்ணும்? ஒன்னும் இல்லடா, நான் இப்ப இருக்க நிலைமையில கல்யாணத்துக்கு வரணும் இல்லையோ தெரியல. ரேத்தோ பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன்டா. நீ போய் சொல்லுவே ரவி ரேகா கிட்ட. நான் போய் சொல்றேன்டா. அப்புறம் உடம்ப பத்திரமா பார்த்துக்கு, நான் போயிட்டு வரேன்டா. அம்மா, ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்னைக்கு எங்க அப்பா கிட்டயே என் குடும்பத்துல இருந்து இன்னொரு பொண்ணு எடுத்தா இந்த குடும்பம் நாசமா போயிரும்னு எங்க அப்பாவை பார்த்து கை நீட்டி பேசுனீங்களோ, இதுக்கப்புறமும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பண்ணு எனக்கு என்ன தலைவிதியா? ரேகா, நீ யாரேக்கா இப்படி பேசுற? ஆமா, நான் தான் பேசுறேன். அட, ஆமாங்க, நான் தான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னேன். சரி, கை கால் நல்லா இருக்கு, ஒரு கூலி வேலைக்கு போயாது, நீ என்னை காப்பாத்துவீன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்ப இருக்கிற லட்சணத்துக்கு ஒரு வேலை வெட்டிக்கு போக முடியுமா? ஒரு 500,000 தான் உன்னால சுயமா சம்பாதிக்க முடியுமா? ரேகா, காசு பணம் எல்லாம் முக்கியம் இல்ல, உன்னோட வாழ்ந்தா போதுன்னு சொன்னீங்க. கார் பைக் எல்லாம் தேவையில்ல, உன்னோட பழைய சைக்கிளே போதுன்னு சொன்னீங்க. உங்களுடைய வரணும்னு சொன்ன ரேகா. ஆமா, இப்ப எது கழுவுற? நான் தான் சொன்னேன், அந்த ஓட்ட சைக்கிள் ஓட்டியாது கடைசி முறைக்கும் காலம் முழுக்க நீ என்னை காப்பாத்துவேன்னு நினைச்ச. ஆனா அந்த சைக்கிள் ஓட்டுறத கூட உனக்கு இப்ப வக்கல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன உங்க ஊர்ல தெரு தெருவா வந்து பிச்சை எடுக்கிறதா? இங்க பார், இனிமே இந்த தேவையில்லாம பாக்குறீங்க பேசுறீங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியாத. அழக ஒரு மனது, விலக ஒரு மனது, உனது மனம் இரு மனமா? பழைய நினைவுகளை இனிய கனவுகளை பலியிடத்தான் திருமணமா? நமது உறவு என்ன பழங்கதையா, நொடியில் மறந்து விடும் சிறுகதையா? விதியை நினைத்து மனம் அழுகிறதே, விழியில் அருவி வந்து வழிகிறதே. காதல் வசந்தமே என் வாழ்வின் சுகந்தமே, நீயா பிரிந்த ராஜா, ராஜா, யாரும் இல்லையா வீட்டுல? யாருமே காணாம லட்சுமி. கவிதா, கவிதா, ஓ அப்படிங்களா? என்ன திடீர்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, உன்னையும் பயணி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அதான் பார்த்துட்டு அப்படியே சின்னவனுக்கு அடிப்பட்டதுலேருந்து வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு மருந்து மாத்திரை வாங்கக்கூட கையில் காசு இல்லை, அதான் பெரியவனை பார்த்து ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு
நல்லா இருக்கதே நியாயம். இங்க பாருங்க, அவர் வாங்குற சம்பளமே கொஞ்சம் தான். அதையே நாங்க வீட்டு செலவு பண்றதா இல்ல கடனை கட்டுறதான்னு நாங்களே தடுமாறிட்டு இருக்கிறோம். இதுல நீங்க வேற வந்து பணம் வேணும்னு கேட்டா நாங்க எங்க இருந்து கொடுக்கறது? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. எங்களுக்காக ராத்திரி பகலா கஷ்டப்பட்ட பையன் படுற வேதனையை பார்த்தா எங்களால தாங்க முடியலம்மா, எங்களால தாங்க முடியல. இன்னும் 10 நாளைக்கு மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா வழியெல்லாம் சரியாயிருன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா, அதனாலதான் வந்தோம். அப்படியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இங்க பாருங்க, பணம் வேணும்னா ஏதாச்சும் வேலை வெட்டிக்கு போகணும். நீங்க சும்மா வீட்லயே உட்காந்துட்டு இருந்தா பணம் வந்து உங்க மடியில் விழுகுமா? என்ன லட்சுமி, ஏன் தயங்குற? நேத்து நம்ம சிவா எனக்கு கால்வலி எல்லாம் இல்லம்மா, இப்ப கால்வலி எல்லாம் சரியாயிருச்சுன்னு சொல்லி சொன்னானே, அதுக்குள்ளயே மறந்துட்ட? ஆமாங்க, ஆமாப்பா, அவனுக்கு வழியெல்லாம் எதுவும் இல்லையா, இப்போ நல்லா இருக்கா. இருந்தாலும் உடம்பு சரியில்லாத பையன், வீட்டில் தனியாக இருப்பான், லேட்டாக போகக்கூடாது இல்லை, நம்ம போகலாங்களா? ஆமா, இப்போ தான் வந்தீங்க, கொஞ்சம் நேரம் இருக்குமா, சாப்பிட்டு போயிடலாம். ராஜா வேண்டாம், ராஜா இப்போ தான் மருமக வேண்டாம் வேண்டாங்க காபி போட்டு கொடுத்துச்சுப்பா. வந்த உடனே 1000 ரூபாய் பணத்தை தூக்கி கொடுக்கறீங்க, உங்களுக்கு பைத்தியம் கிழி பிடிச்சிருக்கா? ஏய், புரிஞ்சுக்காம பேசாதடி. அவங்களோட கஷ்டத்தை வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறாங்க, அத நாம தான் புரிஞ்சிக்கணும். ஓஹோ, உங்களுக்கு உங்க அம்மா அப்பா படுற கஷ்டம்தான் தெரியுது, எங்க அப்பா பட்ட கஷ்டம் எல்லாம் தெரியல. ஆமா, உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க எங்க அப்பா எங்கெல்லாம் கடன் வாங்கி போட்டிருக்காரு தெரியுமா? அதெல்லாம் யாரு கட்டுறது? எனக்கு எங்க அம்மா அப்பாவை தான் முக்கியம், என்ன வீணா உங்களுக்கு ஓடி மாப்பிள்ள, தங்கச்சியோட கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன்டா உனக்கு கச்சேரிய. அதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்கு, உங்க ஆயப்பனுக்கு இருக்கு. ஒன்னு தச்சான் மச்சான், மச்சான் என் மேல
வார்த்தை சொல்ல போகும் வார்த்தையாவும் நெஞ்சில் இனிக்குமே. ஆமா முத்துசாமி, அவசர வேலையா சென்னை கிளம்பிட்டேன். உங்களுக்கு என்ன பண்ணனும் சொல்லுங்க, பண்ணிட்டு போலாம். எங்க குடும்ப சூழ்நிலை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் சின்ன பையனுக்கு காலை எடுத்ததுல இருந்து எங்க குடும்பத்துக்கு வருமானம் இல்லாத நாம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாம பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம்ப்பா. அதனால நீங்க தான் இந்த ஊர்ல எல்லாம் அநாத பணம் வாங்கி தர்றீங்கல்ல, எனக்கும் அந்த அநாத பணம் வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்க வயிற்று பொழப்புக்கு ஆகும். இல்லக்கம் எங்க வயிற்று பொழப்பு ஆகும். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. இதை பண்ணோம்னா குறைஞ்சது ஒரு 4000 ஆகுமே. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் தம்பி? நீங்க தான் கொஞ்சம் மனசு வச்சு எனக்கு அந்த அநாத பணம் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணணும். அப்பதான் நாங்க அந்த ஒருவேளை சோறாவது சாப்பிட முடியும் தம்பி. இது பாருங்க முத்துசாமி, பணம் இல்லாம எந்த வேலைக்கு போனாலும் எதுவும் நடக்காது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க பணத்தை ரெடி பண்ணுங்க, மீதி இருக்க பணத்தை நான் போட்டு உங்களுக்கு பண்ணி தரேன். சரிங்க, எனக்கு ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சு, அப்ப நான் வரட்டுங்களா? முதலாளி
இதுதான் நம்ம வீடு முதலாளே. டேய் எனக்கு தெரியும்டா, போட போயிட்டு நாளைக்கு வாடா போட. இது எனக்கு வேணும் தான், நான் போயிட்டு வரேன். ரவி, தம்பி ரவி. எங்க யாரையுமே காணா. ஏய் ரவி, கூப்பிட்டீங்களா சொல்லுங்க மாமா. ஆமா ரேகா, எங்க போயிட்டா தம்பி ரவி? அவரு கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்காரு, வர்றதுக்கு சாயங்காலம் ஆகும்னு சொல்லிட்டு தான் பண்ணாரு. ஓ அப்படியா, சரி ரேகா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இதோ இந்த எடுத்துட்டு வந்துறேன். என்ன ரேகா, என்னையே விட சொல்றியா? உன்னை வேற யாருக்குமே அடையக்கூடாதுதா? என் தம்பிக்கு உன்னை கட்டி வச்சேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் ரேகா, உன்னை எப்ப பார்த்தாலும் எப்படா உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம்னு என் மனசு ஏகிக்கிட்டு இருக்குது ரேகா, ஏகிக்கிட்டு இருக்குது. மாமா, நீங்க விடுங்க மாமா. மாமா இது தப்புங்க மாமா. ரேகா, நான் மறக்கல, ஆனா நீ தான் மறந்துட்ட. ரேகா சத்தம் போடாம நீயே சம்மதிச்சா 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்ப. ஆனா சத்தம் போட்டு ஊரை கூப்பிட்டா உன்ன ஆசத்திர வரைக்கும் விட மாட்டேன். விட மாட்டேன். முடியாது. இங்க பாருங்க, அதையும் பார்க்கலாம். எனக்கு பாத்தீங்களா, உங்க அண்ணன் என்ன எந்த நிலைமை காலாக்கிட்டாருன்னு. எனக்கு நீங்க மட்டும் வரலனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இங்க பாருங்க, இனிமேட்டும் இந்த வீட்டுல நம்ம இருக்க வேணாம், நம்ம வேற எங்கேயாவது போயிடலாங்க. தம்பி, நீ நினைக்கிற மாதிரி இங்க எந்த தப்பும் நடக்கல. தம்பி கொஞ்சம் தண்ணி ஓவரா போயிடுச்சு அதான். தம்பி நீ எதையே நீ தப்பா நினைக்காதப்பா. உன்னுடைய சுயரூபத்தை என் கண்ணு முன்னாடியே பார்த்துட்டேன். பார்த்ததும் எப்படி நான் பேசாம இருப்பேன்? உன்னைய என் அண்ணனாவா நான் நினைச்சேன், பெத்த அப்பா மாதிரி நினைச்சேன். ஒரு அப்பா காட்டுற நன்றி விசுவாசமா இது? இனிமே ஒருபோதும் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். கோயம்புத்தூர் போயிட்டு வந்ததும் சொத்தரண்டா பிரிச்சிடணும். வார கமலம். போடா தம்பி போ. என்ன பவிச்சுக்கிட்டு எப்படி நீ வாழ்றதுன்னு பாக்குற. டேய் தம்பி, சொத்தா பிரிக்கணும் சொத்த. டேய் நீ உயிரோடு இருந்தா தாண்டா சொத்த பிரிப்ப. நாளைக்கு உனக்கு வெக்க போறடா ஆப்பு. கவிதா, கவிதா வாங்கப்பா, வாங்க வாங்க. என்ன விஷயமா மாமா என்ன வர சொல்லி இருந்த? அது ஒண்ணு இல்லப்பா, இன்னைக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்ச, அதனாலதான் உங்களை வர சொன்னப்பா. அப்படியாமா? ஆமா. மாப்பிள்ள என்ன வரலையாமா வேலைக்கு போயிட்டு? அவர் எப்ப வருவாருன்னு யாருக்குப்பா தெரியும். நீங்க வாங்கப்பா, வந்து சாப்பிடுங்க. சரி வாமா.
அண்ணா 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 அண்ணி அண்ணி நீயா? என்ன இங்க திடீர்னு வந்து நிக்கிற? என்ன விஷயம்? அண்ணனை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தே. உங்க அண்ணனாப்பா? அவரு வேலைக்கு போயிட்டாரு. அவரு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு எப்படி ராத்திரி ஆயிரும்? நீ என்ன விஷயம் எங்கிட்ட சொல்லிட்டு போ. அவர் வந்ததோ நான் உடனே சொல்லிடுறேன். அண்ணி, எனக்கு அடிபட்டதுல இருந்து என்னால வேலைக்கு போக முடியலண்ணி. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அப்பா அம்மாவும் கஷ்டப்படுறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கண்ணி. அதான் அண்ணனை பார்த்து கொஞ்சம் செலவுக்கு பணம் வாங்கிட்டு போலான்ட்டு வந்தண்ணி. பார்த்தா மூணு பேரும் நேரம் இங்கதான் வர்றது. இங்க என்னமோ கொட்டி கிடக்குற மாதிரி ஆளாளு கொடியாறீங்க. இங்கப்பா இருக்கிற பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்க என்ன தெருவில் போய் பிச்சை எடுக்கிறதா? பணம் எல்லாம் எப்ப இல்ல பாப்போ, போயிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு வா, அப்புறம் பாக்கலாம். இதுல பழைய சத்த கரைச்சு கொண்டு வந்திருக்க, குடிச்சிட்டு போ. இல்லண்ணே பரவாயில்ல, நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். என்னடா இவ பழைய சொத்தை கொடுக்கறவளேன்னு பாக்குறியா? இங்க பாரு, வீடு தேடு வந்து உனக்கு குடிக்க பச்சை தண்ணி கூட கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. அந்த பாவை எனக்கு இருக்கு. இங்கே பாரு, இந்த மலை சொத்தை தான் நாங்களே குடித்தோம், அதனால தான் சொல்கிறேன். தான் குடிச்சிட்டு போ. ஏய் சிவா, எப்படா வந்த? அண்ணா இப்போதாங்க நான் வந்தேன். அரிசி ஊற போடணும். வீட்டையே நாசம் பண்றோம். கருமம் எனக்கு சம்பள நாள், சம்பளம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரேன். அம்மா கிட்ட சொல்ல பாத்து போ. வாங்க மாப்பிள்ள, இப்பதான் வந்தீங்களா? கறி குழம்போட சாப்பாடு சூப்பரா இருக்குது. ஏமா கவிதா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் பசியோடு இருப்பாரு, சாப்பாடு போடுமா? மாப்பிள்ள எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். கவிதா போயிட்டு வரோம்மா. வீடு தேடி வந்த தம்பிக்கு பழைய சொத்தை கரைச்சு கொடுத்துட்டு அப்படுக்கு கரிசோட்டு கரிசோத்து போட்டு அனுப்புறியே. என் தம்பி இரடி பாவம் செஞ்சா, பெரு சாத்த ஊத்திட்டு கட பயிரார சாப்பிட்டு போயிருப்பாட்டி. வீடு தேடி வந்த என் தம்பிக்கு பழைய சொத்தை கரைச்சு கொடுக்க உனக்கெல்லாம் எப்படி நீ மனசு வந்துச்சு? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஆமா, எனக்கு மனசாட்சியே இல்லதா? ஆமா, நமக்கு நல்லது கெட்டதுனா யார் வந்து பாக்குறாங்க? உங்க அப்பா அம்மா வராங்க, எங்க அப்பா தானே வராரு. அதனால அவருக்கு நான் ஆய்க்கப்படுறதுல என்னங்க தப்பு? தப்புதாடி, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு, அது தப்புதான். என்ன கட்டிக்கிறதுனாலதான் நீங்களாச்சும் இப்படி நல்லா இருக்கிறீங்க, இல்லைன்னா தெருவுல போய் பிச்சைதான் எடுக்கணும். என்னடி சொன்ன? மேல ஒரு வார்த்தை பேசுன நடக்கிறதே வேற. மாப்பிள்ள என்ன முடிக்கிட்டு இருமோ முடிக்கிட்டோம், சொத்தை பிரிச்சதும் நீ என் வீட்டுக்கு வந்துருமா?
ஆமாப்பா, எனக்கும் அதான் சரின்னு தோணுது. ஹலோ, யாருங்க இது? ரவியோட வீடுங்களா? ஆமாங்க, அவரோட வீடு தான். நீங்க? மேடம், நாங்க இங்க பைபாஸ் ரோட்ல இருந்து பேசுறேங்க. பைபாஸ்லயா? ஆமா, சொல்லுங்க. ரவி வந்த கார் வந்து பள்ளத்துல இருந்து கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சுங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க? ரவி ஸ்பாட்லயே டெத் ஆயிட்டாருங்க. முத்துமணி பல்லாக்கு முறிஞ்சதையாசா தத்தூகிழி தொடையழந்து தவிக்குதையாராசா கொத்தமல கொண்டையிலே சூடலையே ராசா முத்துமணி என்ன சும்மா கத்திக்கிட்டே இருக்க? அள்ளி மல்லி குள்ளி, நீ என்ன எதுக்கு ஏழை விட்டுட்டு பேர? அது ஒண்ணும் இல்ல, ஒரு சந்தோஷமான சமாசாரம். என்ன சந்தோஷமான விஷயமா? என்னது அது? அப்படி என்னையா விஷயம், சீக்கிரம் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, நாங்க கேரளா லாட்டரி டிக்கெட் 12 கோடி பம்பர் ஒண்ணு எடுத்தோம் ரெண்டு பேரும் சேர்ந்து. சரி, உளுந்துருச்சா? உளுந்துருச்சு. என்ன லாட்டரி சீட்ல பணம் விழுந்துருச்சா? அல்லே, அந்த 6 12 கோடி விழுந்ததுல 6 கோடி உனக்கு. டேய், முன்ன கன்ஃபார்ம் பண்ணடா ரிசல்ட் பார்றா. இரேடா, சொல்லு சொல்லு. அந்த 12 கோடியில உனக்கு இந்த ஊர்லயே பெரிய சூப்பர் மார்க்கெட்டை வெச்சி தரேன். மார்க்கெட் ஃபுல்லா ஒரே ஏசியோ ஏசி. ஐயோ, ஏசி? அந்த ஏசிக்குள்ளேயே நீ இருக்கணும், அத நான் பார்க்கணும். அப்புறமா ஐயோ, 6 கோடி! யோ, அந்தால இப்படி எல்லாம் சொல்ற, நீ என்ன பண்ணுவே? நான் பொசுக்கு நூடுவனா 6 கோடிய வச்சுக்கிட்டு சொல்லு. அந்த ஷாஜகான் மும்தாஜுக்கு எப்படி ஒரு இது மகளா கட்டினாரோ அதே மாதிரி உனக்கு சமாதி கட்டிடுவான். நடு புதூருக்குள்ள 3 ஃப்ளோர் கொண்ட ஒரு பில்டிங் நானும் எடுப்பேன். அதுல நடு புளோர்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, 50 பவுன் ஆர்டரும் கொடுத்துட்டேன், நாளைக்கு சாயந்தரம் கிடைச்சிரும். 1 பவுன் முதல்ல எடுத்தா அவளுக்கு மாட்டு, 50 பவுன் அப்புறம் மாட்டுவியா? சும்மா இருக்க. சரி, இந்த சந்தோஷமான நாளை நாம கொண்டாடியே ஆகணும். ஆமா, அதனால ஒரு பிட்டு சாங் போடலாம். ஹலோ, பாட்டை போடுப்பா. சரி, பாட்டு இல்லையாண்டா, மியூசிக் போடுறேன். பாட்டு போட சொன்னா என்ன எக்ஸசைஸ் பண்றியா? ஐயோ, திரும்ப இவ்வளவு பரப்பி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி தெரியும் நீ வர்றது?
ஒரு ரியாக்ஷன் மாதிரி இல்லாம எறும்பு மாட்டாட்ட நிக்கிற அவன செவுத்தி காணமே ஆறு இல்லடா தம்பி, ஏழா போச்சுரா. என்னது ஆறா நம்பர் இல்லையா? நாசமா போனவனே பங்களா கடித்தர கக்கூச கடித்தர இன்னார் வரி பேசுறியே, ஆறா நம்பர் இல்லடா. நக்கிட்டு போயிடுச்செல்லாம். நான்
இன்னைக்கு நான் இந்த கோலத்துல வந்து நிக்கிறேன் சிவா, இந்த கோலத்துல வந்து நிக்கிறேன். எங்களை மாதிரி ஏழைங்க தான் அந்த கடவுள் மேலே பழிய போடுறாங்கன்னா, உங்களை மாதிரி பணக்காரங்களும் அந்த கடல் மலை பழைய போட்டா என்னங்க அர்த்தம்? அர்த்தம் இருக்கு சிவா, அர்த்தம் இருக்கு சிவா. நீங்க படுற கஷ்டத்துக்கு நான் தானே காரணம். அதனால என் மனசு இதுக்கு மேலேயும் உங்களை விட்டுட்டு இருந்தா என் மனசு என்ன குத்த முள்ள நினைச்சா ஒவ்வொரு நாளும் குத்தி குத்தி கொண்டுடும் சிவா. தயவு செஞ்சு சிவா, உங்களோட நிலைமைக்கு நான் தான் காரணம். அப்போ நான் தானே உங்க நிலைமைய மாத்தணும். நான் உங்க கூட வர சிவா, என்னை ஏத்துக்கோங்க ப்ளீஸ் சிவா, என்னை ஏத்துக்கோங்க. வேண்டாங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் நீங்க எடுக்க வேணாம். நீங்க குத்தம் செஞ்சாதான்னு நினைச்சு உங்க வாழ்க்கையை அழிச்சுக்காதீங்க. நம்ம வாழ்க்கையோட ஆரம்பம் முடிவோம் எதுவும் நம்ம கையில இல்லைங்க, எல்லாம் அந்த ஆண்டவன் கையில தாங்க இருக்கு. தயவு செய்து உங்க மனசை மாத்திக்கீங்க. முத்துசாமி வாங்க கவுண்டரு வாங்க. வரவேற்பு நல்லதா இருக்குது, நான் வர வேண்டிய பணம் தான் கைக்கு வர மாட்டேங்குது. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளை காலைல வருவேன், அசலும் வட்டியும் கைக்கு வந்தே ஆகணும். இல்லைன்னா நீ எழுத கொடுத்தபடி வீட்டை கல்வி பண்ணி ஆகணும் சொல்லிட்டேன். என் மனத்தை கொடுத்துட்டு நான் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது, புரியுதா? வரேன். ஏங்க, ஏன் ஆண்டவன் அவளை மேலும் மேலும் இப்படியெல்லாம் சோதிக்கிறார்? நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில நம்மள அவ்வளோ பணத்துக்கு எங்கெங்க போறது? எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல லட்சுமி. நாளைக்கு வந்து கவுண்டர் கேட்டா என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல லட்சுமி, புரியல. சிவா, சிவா வாப்பா, சிவா ஏப்பா, காலையிலிருந்து கஞ்சி கூட குடிக்காம எங்கே போனேன் வாங்க. அம்மா, நான் எங்கம்மா போகட்டும், மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதுதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தம்மா. அம்மா இந்தாங்க. என்னப்பா இது? இவ்வளோ காசு ஏதுப்பா? அம்மா, என் கால் நல்லா இருந்தா நான் ஏதோ ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சிருப்பேம்மா. நானே மொண்டியா இருக்கேன், பிச்சைதாம என்னால் எடுக்க முடியும். என்ன சொன்ன? ஐயோ சாமி, நாங்க உயிரோட இருக்கும் போதே உனக்கு இந்த நிலைமையா? சொல்லு பாக்கலாம், எதுக்காக படா உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கணும் கடவுளே? ஐயோ அம்மா, இதை தவிர எனக்கு வேற வழி தெரியலம்மா. நாளைக்கு நம்ம நடுத்தருல போய் நின்னாலும் நமக்குன்னு உதவி செய்ய யாருமே இந்த ஊருக்குள்ள வர மாட்டாங்கம்மா. சிவா, ஏப்பா எனக்கு எப்படிதான் தெரியும் கேக்குறீங்களா? வர வழியில கவுண்டரை பார்த்துட்டு தான்மா வந்தேன். அவரு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்னால தாங்க முடியலப்பா. அப்பவே செத்து போயிடல போல இருந்துச்சுப்பா. என்னால அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, நாங்க அந்த உசுர வச்சிருக்கிறதே உனக்காக தான்ப்பா. நீயும் போயிட்டேன்னா நாங்க இங்க உலகத்துல யாருக்காகப்பா வாழுவோம், யாருக்காக வாழுவோம்? இல்லப்பா, நான் உயிரோட இருக்கனால தான் உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு கஷ்டம் வருது. இனிமேல நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பலப்பா. அதனாலதான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்பா. சின்னவனே, என்னடா சொல்ற? ஆமாப்பா, இந்த உலகத்துல வாழவே எனக்கு பிடிக்கலப்பா. அதனால வர வழி இல்லையா, நான் குடிச்சிட்டேன். என்னடா சொல்ற? சத்தியமா என்னால தாங்க முடியாது, என்னால தாங்க முடியாது. இல்லம்மா, விளையாட்டுக்கு நான் சொல்லுமா,
நிஜமா வேணா விஷத்தை குடிச்சிட்டோமா அப்பா? அம்மா நீங்க ரெண்டு பேரும் இனிய மன்னிச்சிருங்கம்மா. உங்களை அனாதியா விட்டுட்டு போறது நினைச்சாதா என்னால தாங்க முடியலம்மா. போனா 2 லட்சம் 3 லட்சம் கேப்பாங்க எங்கப்பா போவீங்க நீங்க? அம்மா நான் எங்கேயோ போய் சாவறத விட என்ன 10 மாசம் சுமந்து பெத்தா உம்மடியிலேயே உயிர் போகட்டுமா? அம்மா அம்மா எனக்கு ஒரே ஒரு ஆசைமா. என்னப்பா உங்க தோல் மேல சாஞ்சுக்கிறோமா, எனக்கு கடைசி உங்க மடி மேல நான் படுத்துக்கிறோமா, எனக்கு கடைசியா ஒரே ஒரு தாளாட்டு படுகமா? ஐயோ கடவுளே கடவுளே, என்ன போய் பாட சொல்றேன் ஏற்படுற தங்க கட்டி எங்கடா காணான்னு பார்த்த. உனக்காக நான் என்னென்னமோ செய்ய வேண்டியதா போச்சு. கண்ணே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்க, இந்த சக்கரவர்த்தி வீசின வலையில சிக்காத மீனும் இல்ல, படுக்காத பொண்ணுகளும் இல்ல. என் நிலைமையை பார்த்து கூட உனக்கு இப்படி மனசாட்சி இல்லாம எப்படி பேச தோணுது? அம்மா எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? அடியே கண்ணே எல்லாமே ஓ மேல இருக்கிற ஆசல தாண்டி இதெல்லாம் செய்ய வேண்டியதா போச்சு. புரியல இன்னும் சொல்ல போனா நீ வெள்ள புடவை கட்டிருக்கிறியே,
அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நாதாண்டி, நாதாண்டி. நீ என் தம்பி ரவி கோயம்புத்தூர் போகையில காரோட பிரேக் வயர கட் பண்ணது நாதாண்டி. நாதா என்ன சொன்ன? என் புருஷனை கொண்டது நீ தானா? அப்போ சொந்த தம்பின்னு கூட பார்க்காம இவருக்கு இல்லாம நீ தான் கொண்டிருக்க. போது நிறுத்தடி. என்னமோ என்னமோ கண்ணகி மாதிரி சாவுற அடியே. அந்த கண்ணகி சாவும் ஏகிட்ட பலிக்காது. மரியாதையா சொல்றேன், நீ என் ஆசைக்கு இணங்கனா உன்னை நிம்மதியா வாழ விடுவேன். இல்ல உன்னை ஆசை தீர அனுபவிச்சுட்டு என் தம்பி புரியலடி உன் புருஷன் போன இடத்துக்கு அனுப்பி வச்சிருவடி. வாய மூடுறா. உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயந்தாலே நான் கிடையாது. அதையும் தாண்டி பார்க்கலாம். அந்த ராமாயணத்துல கௌரவர் அழிஞ்சதோ அந்த பெண் அளத்தா மகாபாரதத்துல அழிஞ்சதோ அந்த பெண் அளத்தாண்டா. நானும் இப்ப அழிய போறது இந்த பெண் அளத்தாண்டா. அதனால பெண்ணு பாவம் பொல்லாத பாவம் அந்த பெண்ணுங்க பாவமே நமக்கு வேண்டாம். துரோகி, துரோகியா? நான் இல்ல துரோகி. கூட போற தம்பியே கொலை செஞ்சீங்க பாரு, நீங்க தான் துரோகி. மா இந்த மேட்டுக்கு நீங்க இந்த வீட்டுல இருக்க வேணும். உங்க அப்பா வீட்டுக்கு இப்பவே கிளம்பிடுங்க. பாண்டி, நீ எனக்கு எவ்வளவு பெரிய நல்லது செஞ்சிருக்க தெரியுமா? உனக்கு நான் எவ்வளவு நன்றி கடன் பட்டாலும் நிச்சயமா தீராது. நான் வர. அப்பா வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததா சொன்னாங்க. ஏப்பா அம்மாவுக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? ராஜா என்னன்னே தெரியலப்பா, வயிறெல்லாம் ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லி துடியா துடிச்சுட்டாப்பா, துடியா துடிச்சுட்டா. அதனாலதான் என்ன ஏதுன்னு தெரியல. டாக்டர் உள்ள பார்த்துக்கிட்டு இருக்காங்கப்பா, வந்தாதான் என்னங்கிறது தெரியும். ஒன்றும் ஆகாதப்பா, தயவு செய்து அல்லாதீங்க. டாக்டர் வந்துட்டார். இங்க பாருங்க, அந்த அம்மா வயிறு முழுக்க குடல் ரொம்ப ரணமான புண்ணா இருக்கு. அவங்க நேரத்துக்கு நேரம் சரியா சாப்பிடாத காரணத்தினால அவங்களோட குடல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இது வந்து இப்படியே இதை விட்டுட்டோம்னா ரொம்ப சிரமமாயிடும். கூடிய விரைவில் அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். மாசக்கணக்கு இல்லை, சில நாட்களுக்கு பண்ணி ஆகணும். அதனால இப்போ சாதாரணமாக அந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம்னா ஒரு 2-3 லட்சம் ரூபாய்க்கு செலவாகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குயிக்காக சீக்கிரமாக நீங்கள் பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க, தாமதிக்க வேண்டாம். சரிங்க டாக்டர். அம்மா எனங்க, எனக்கு இந்த ஆப்ரேஷன் இதெல்லாம் எதுவும் வேணாம். நம்ம வீட்டுக்கே போயிடலாங்க. அம்மா கொஞ்சம் கம்மன் இருங்கம்மா, இப்படியே விட்டுட்டா நாளைக்கு அது உயிருக்கு ஆபத்தா போயிருமா. அதுக்கு சொல்லலடா, நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறோம் யோசிச்சு பாரு. பணம் தானே, நான் ரெடி பண்ணிட்டு வரேம்மா. அப்பா அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, நாளைக்கு நான் பணத்தோடு வரேன். சரிப்பா ராஜா. நீ இப்படி யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்க அம்மாவோட உயிருக்கு ஆபத்து நெருங்கிட்டு இருக்குது.
தயவு செஞ்சு கேட்கற கவிதா, உன் நகைய நான் எப்படியாவது தலைய அடமான வச்சாது கொடுத்துற கவிதா. இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னாலும் நகையெல்லாம் தர முடியாது. கவிதா அப்படி சொல்லாத கவிதா, தெய்வத்தோட உசுரே உன் கையில தான் இருக்கு. நீ இப்ப நகையை மட்டும் கொடுக்கலதா, ஏ தெய்வம் என்னை விட்டு போயிடு கவிதா. உங்களுக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா, நகையை கொடுக்க மாட்டேன்னா கொடுக்க மாட்டேன். நகையை அடக வச்சு செலவு செஞ்சோம், அவங்கள காப்பாத்த முடியாம போயிட்டா யாருக்கு நஷ்டம், நமக்கு தானே. வயசான காலத்துல இருந்தா என்ன செத்தா என்ன, சொன்ன அவங்க இருந்தா என்ன செத்தா என்னவா பேசுவடி. உன் பேச்ச கேட்டுக்கிட்டு என் பெத்த அப்பா அப்பா பிரிஞ்சு வந்த பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். என் அம்மாவை இப்ப சொல்றடி, என் அம்மாவோட உயிரை காப்பாத்தாத நகையும் வேண்டாம், அதை போட்டு இருக்கிற நீயும் வேண்டாம். இப்ப சொல்றேன், ஒழுங்கா மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அப்ப வீட்டுக்கு போயிடு, என் மூஞ்சில விழிக்காத. முத்துசாமி, முத்துசாமி உனக்கு வாய்தா கொடுத்து 10 நாளைக்கு மேல ஆச்சு, இன்னும் பணம் கைக்கு வரலையே. கவுண்டர், என் பையனுக்கு கால் போனதுல இருந்து எங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை. என் பையன், அதனால என் பையன், எங்க பையன் இறந்ததுல இருந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அதனால கவுண்டர், நீங்க தான் கொஞ்சம் இன்னொரு 10 நாள் எங்களுக்கு வாய்தா கொடுக்கணும். போதும் முத்துசாமி, இதுக்கு மேலேயும் பேச்ச நம்பி நான் ஏமாந்து போக முடியாது. இப்பவே பணம் என் கைக்கு வந்தாகணும், இல்லைனா நீங்க காலி பண்ணி தவிர வேற வழியே இல்லை. கவுண்டர் தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, கவுண்டர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில கடனை அடைக்க முடியாது கவுண்டர், இன்னும் ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, கண்டிப்பா உங்க கடனை அடைச்சிடுறேன் கவுண்டர். உங்க கால கூட விழுந்த முக்கம். என்ன காரியம் பண்ண போறீங்க, கொஞ்சம் கூட ஈவு இருக்குமே இல்லாம வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றாரு, அவர் கால போய் விழுந்துட்டு இருக்கிறீங்களே. எனக்கு உங்களை இப்படி என்னால பார்க்க முடியல, நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடலாங்க. ஓஹோ, வாங்கின படத்தை கொடுக்க வக்கலனாலும் கௌரவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைல்ல. இங்க பாருங்க, இப்பவே நீங்க வீட்டை காலி பண்ணும், நான் 1 மணி நேரம் கழிச்சு வருவேன். வீட்டை காலி பண்ணல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன், சொல்லிட்டேன். ஜாகிரதை. லட்சுமி, என்ன லட்சுமி கவுண்டர் இப்படி பேசிட்டு போறாரு, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். இல்ல, நமக்கு இருக்கிறதே இந்த வீடு மட்டும்தான் லட்சுமி. இந்த வீடும் போயிருச்சுன்னா உன்னை நான் எங்க கூட்டிட்டு போவேன் லட்சுமி, எங்கயாவது போலங்க, எங்கயாவது போயிடலாம், எங்கயாவது போய் பிச்சை எடுத்து கூட பொழைச்சிக்கலங்க. நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேரும் நம்மளை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம மட்டும் இங்க இருந்து என்னத்தங்க சாதிக்க போறோம், போயிடலங்க. ஆறு முகம் மானிடத்து 100 முகம், மெய்யது பொய்யது யாரதை கண்டது, பாலும் இங்கு வெள்ளை நிறம் கள்ளும் இங்கு வெள்ளை நிறம், பாலெது கள்ளெது வேதம் யார் கண்டது, நேசம் வைத்த யாருக்குமே நெஞ்சமெல்லாம் காயந்தான், பாசம் வைத்த கண்களிலே பார்ப்பதெல்லாம் மாயந்தான், ஏறி சென்ற கால்கள் உதைக்குது, ஏற்றிவிட்ட ஏனி சிரிக்குது. இப்படி எதுவுமே பேசாம மௌனமா இருந்தா என்ன தம்பி அர்த்தம், பொண்ணோட வாழ்க்கை என்ன வர்றது? நான் நினைச்சுதாங்க பாக்குறேன், அவதான் இவ இருக்கலாமா பேசுறா, இவளுக்காக பெத்தா
அப்பா அம்மாவை பிரிஞ்சு வந்தேன், அண்ணா அண்ணா உயிருக்குயிரா வாழ்ந்த என் தம்பியை பறி கொடுத்தேன். என்னைக்கு இவளை கட்டணும் அன்னைக்கு என் வாழ்க்கையில நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு. இனிமேல் இவளால என்னால் சேர்ந்து வாழ முடியாதுங்க. அப்போ என் பொண்ணையும் கொடுத்து உனக்கு வேலையும் வாங்கி கொடுத்தன, அது உனக்கு கண்ணுக்கு தெரியல. போதியா? போதும். உங்க நீங்க செஞ்சதெல்லாம் போதும். உங்க நீங்க வாங்கி கொடுத்த வேலையும் வேண்டாம், உங்க பொண்ணும் வேண்டாம், எல்லாத்தையும் நீங்களே எடுத்துங்க. ஆனா உயிருக்கு தப்பிய உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. இத பாருங்க அறுமுகம், ராஜா சொல்றதுலயும் என்னமோ ஒரு நியாயம் இருக்க மாதிரி தான் தெரியுது. பொண்ணை கட்டி கொடுத்த நீங்க எப்படி உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி தான் ராஜாவும் தன்னோட அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாப்படி. பொண்ணை கட்டி கொடுத்த நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் ஆறுமுகம். அதே மாதிரி சின்ன சின்ன புருஷ பொண்டாட்டிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகளுக்காக பொண்டாட்டியை அடிச்சு பிறந்த வீட்டுக்கு அனுப்புறது தப்பு ராஜா. அதுக்காக அந்த பொண்ணு பண்ணதெல்லாம் நான் சரின்னு சொல்லல. இப்ப அந்த பொண்ணு தான் தப்பை எல்லாம் ஒத்துக்கிட்டு அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு அடுத்து நடக்க போறது என்னன்னு யோசிங்க. ஆமாம் மாமா, என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. அக்கா வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கணும். அக்கா பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு அக்கா ஏத்துக்கோங்க மாமா. ஆமாங்க, தப்பெல்லாம் என் மேலதாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்க. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடந்துக்கிறேங்க. அப்புறம் என்ன தம்பி, அந்த பொண்ணே தான் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டாங்க, மன்னிச்சு ஏத்துக்க பாருங்க. நீங்க நேரடியா அம்மா அப்பா கிட்ட போய் நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைங்க. ஐயா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால மறுபடியும் அவளோட நான் வாழ சம்மதிக்கிறேன். ஆனா எங்க அப்பா அம்மா இப்பயே போய் கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் பாத்துங்க. சரிங்க தம்பி. அப்பா நானும் போய் அத்தையும் மாமாவையும் பார்த்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறப்பா. நானும் போறப்பா. சரிம்மா, மாப்பிள்ள கிளம்பிட்டாரு, நீ பார்த்து போயிட்டு வாமா. சரிங்கப்பா. ரோட்டோர பாட்டு சத்தம் கேக்குதா, கேட்கும் போது சோகம் வந்து தாக்குதா. ரோட்டோர பாட்டு சத்தம் கேக்குதா, கேட்கும் போது சோகம் வந்து தாக்குதா. பூட்டி வச்ச மனக்கதவு திறக்குமா, கூட்டி வந்து அன்ப கண்ணில் காட்டுமா. வானிலவு எங்கள் வாழ்வு வளருமான்னு பார்க்குதா, வளர்வதற்கு நோம்பிருந்து தெய்வங்களை வேண்டுதா. என்ன சொல்வதோ, ரொட்டோர பாட்டு சத்தம் கேட்குதா, கேட்கும் போது சோகம் வந்து தாக்குதா. சாதி மனசனத்தா உசுர வாங்குது. ஆட்டம் காணும் வாழ்க்கையிலே
ஆட்டம் வருது அதிசயமா, பட்டப்பாடு எட்டி நிற்க பாட்டு வரும் அதிரசமா, பெரும் வார்த்தைகள் கேட்கையிலே குறுகுறுக்கு மனதிலே, திருவாசக கோயிலிலே கருவாசக தெருவினிலே, ஆதியிலே எழுதி வச்ச பாட்டை மட்டும் கேட்டுக்கோ காச உள்ள கூட்டிக்கோட்டோர பாட்டு சத்தம் கேட்குதா, கேட்கும் போது சோகம் வந்து தாக்குதா. மனக்கதவு திறக்குமா, கூட்டி வந்து அன்ப கண்ணில் காட்டுமா, வானிலவு எங்கள் வாழ்வு வளருமான்னு பார்க்குதா, வளர்வதற்கு நோம்பிருந்து தெய்வங்களை வேண்டுதா, என்ன சொல்வதோ. ரொட்டோர பாட்டு சத்தம் கேட்குதா, கேட்கும்போது சோகம் வந்து தாக்குதா. லட்சுமி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் லட்சுமி, ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம் லட்சுமி. என்னால முடியலங்க, எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, நீங்க எதை பத்தியும் நினைக்காம நம்ம மகன் ராஜா வீட்டுக்கு போயிருங்க, அவன் உங்களை ராஜா மாதிரி பார்த்துக்குவாங்க. லட்சுமி என்னை விட்டு நீ போனதுக்கு அப்புறம் நான் எங்க லட்சுமி போவேன், எங்க லட்சுமி போவேன். நம்ம ஆசாசையா மூத்த பையனை வளர்த்து அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி இன்னைக்கு அவன் நம்மளை விட்டுட்டு தனி குடுத்தனம் போயிட்டான் லட்சுமி, தனி குடுத்தனம் போயிட்டான். நம்மளவும் நம்ம உசுறு குசுரா வளர்த்தின நம்ம சிவாவும் நம்மளைய விட்டுட்டே போயிட்டான் லட்சுமி, நம்மளைய விட்டுட்டே போயிட்டான். இப்ப நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டீனா நான் எங்க லட்சுமி போவேன், எங்க போவேன். பாருங்க, நான் உலகத்திலேயே ஒவ்வொரு பொண்ணும் ஆசைப்படுறது என்ன தெரியுமா, சாகும்போது சுமங்கலியா போகணும்னு தாங்க. ஆனா அந்த ஆண்டவங்கிட்ட நான் இது வரைக்கும் அந்த வருத்தம் கொடுன்னு கேட்டதே இல்லை. நான் கேட்காமையே அந்த அண்ணன் எனக்கு அந்த வருத்தம் கொடுத்துருக்காங்க, நான் சந்தோஷமா போவேங்க. லட்சுமி அப்படியெல்லாம் சொல்லாத லட்சுமி, நீ உன் உலகத்தை போட்டு போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் உயிரோட இருப்பேன் நினைச்சியா லட்சுமி, நான் மட்டும் உயிரோட இருப்பேன் நினைச்சியா. கோயில் விளக்கேடியும் கிழக்கே அர்ச்சனை தேவாரம் நீ எனக்கு, கோயில் விளக்கேடி
அத்தனை தேவாரம் நீ எனக்கு என்னை விட்டுட்டு போயிட்டியா லட்சுமே, என்னை விட்டுட்டு போயிட்டியா? நீ இல்லாத உலகத்துல நான் எப்படி லட்சுமி வாழுவேன், எப்படி வாழு லட்சுமி? யாரோ ரெண்டு பேர் பெரிய மனுஷ மாதிரி தெரியுது, கீழே விழுந்து கிடக்குறாங்க, வா பார்க்கலாம். அடாடா, ரெண்டு பேருமே இறந்து கிடக்குறாங்களே, ஒருவேளை அனாத பணமா இருக்குமோ? யாரா இருந்தா என்ன, நம்ம கையில போட்டோ செல்லு இருக்குது, ஒரு போட்டோ எடுத்து நம்ம நகராட்சியில் ஒப்படைச்சா அனாத பணம்னு அவங்களாவது அடக்கம் பண்ணிடுவாங்க. போய் நம்ம நகராட்சியில இவங்களை பத்தி சொல்லலாம் வாங்க. எங்க அப்பா அப்பா இந்த பக்கம் வந்ததா சொன்னாங்க, அவங்களை பாத்தீங்களா இந்த பக்கம் ஏதாவது? ஆமா, ரெண்டு பெரியவங்க அவங்க அப்பா அம்மாவா? ஆமாங்க. ஓ, அது அவங்க, நீங்க உங்க அப்பா அம்மா தானா? ஆமாங்கய்யா. இந்த பாத்தீங்க, எப்ப பாத்தீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, இந்த சொல்லுங்க, நான் உடனே பாக்கணும் அவங்கள. பதட்டப்படாதீங்க, இந்த நம்பர் இது பாருங்க, இந்த போட்டோ பாருங்க, இவங்களே. ஆமாங்கய்யா, இவங்கதான். எங்க பாத்தீங்க? அட பாவி, அவங்க ரெண்டு பேரும் தெருவுல அனாதியா செத்து கிடக்குறாங்கய்யா. எனக்குய்யா சொல்றீங்க? நீங்க அவங்க மகனா? அட பாவி, அப்பா அப்பா செத்து கிடக்குறாங்களா? ஐயோ, இங்க பாருப்பா, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? பெத்தவங்க உயிரோடு இருக்கும் போது அவங்களுடைய அருமை தெரியாம அவங்களை கண்டுக்காம உங்க கண் போன போக்கில போயிடுறீங்க. இன்னைக்கு அவங்க பாவம் பெத்துட்டு அவங்க பெத்த வயிறு பத்தியறியற மாதிரி ஒரு ரோட்டில் ஒரு தெருவில் பிச்சை எடுத்து அனாதியாக செத்து கிடக்கிற அளவுக்கு பண்ணி வச்சுக்கிறீங்களே, உங்களுக்கு தெரியுமா ஒன்று? நாம் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம், எவ்வளோ வேணாலும் பணம் காசு சம்பாதிக்கலாம், ஆனால் நம்ம குலசாமியாக இருக்க வேண்டிய பெத்தவங்களை நாம் இருக்கிறப்ப நம்ம மதிக்கிறது தவறிடுறோமேப்பா. போய் பாருப்பா, சீக்கிரம் பாருங்க, அங்கே ரோட்டில் தான் கிடக்கிறாங்க, போய் பாருங்க, போங்க. அசோக் கடவுளே, என்ன பெத்த தெய்வத்தை நானே கொண்டுட்டேன், என்ன பண்ணுவே நானு? ஐயோ, விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா, இது யாருன்னா யாரப்பா? அப்பாடு கூப்பிடுவேன், அப்பாடு கூப்பிடுவேன். இப்போ மகன் ராஜாவது இருக்கிறப்பா, என்னை எப்படிப்பா தனியா விட்டுட்டு போயிட்டீங்க? என்னைய உங்களோட கூட்டிட்டு போயிருக்கலாம்லப்பா,
பெத்த தாய் தப்பட விட்டுட்டு நான் எப்படி பாடு வேலு வாழ போறேன், நான் எப்படி வாழ போறேன். ஐயோ, பெத்தவங்களை பறி கொடுத்துட்டு நான் எப்படி இந்த உலகத்துல நான் வாழ போறேன். ஐயோ அப்பா, அப்பா, ஐயோ சாமி, உங்களை காப்பாத்த முடியாத பாவி ஆயிட்டே, பாவி ஆயிட்டதே. இதுவேல நான் வாழ்க்கையில இடமா பண்ண போறேன், ஏதா பண்ண போறேன். வேலை வந்தோம் உங்களை ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியாத போயிட்டுதே வா, என்ன மன்னிச்சுக்குங்க வா, மன்னிச்சுக்குங்க. என கூலி வேலைக்கெல்லாம் போய் படிக்க வச்சேவா, நானு பார்த்து பார்த்து உங்களை கண்ணுக்கு கண்ணா உங்களை பார்க்கணும்னு நினைச்சினேவா. ஆனா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அப்பா பத்தடிச்சானோகு முன்னு பொத்தி பொத்தி வளத்தீக, கருப்பசாமி கண்ண குத்து முன்னு சோறுட்டி வளத்தீக, ஊரு கண்ணு பட்டுரு முன்னு சுத்தி சுத்தி போட்டீக, கையாலாகாத பிள்ளைய பெத்து கண்ணீரை வெட்டீக, அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும், உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும், உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். என் தாயன் கோயில காக்க மறந்திட்ட பாவி அடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடி கிளியே,
என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே, என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடி கிளியே, எனக்கேழு ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே, என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே. மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே. எங்கள் உயிரினும் மேலான அன்பான பொதுமக்களே, நம் வீடும் ஒரு கோவில் தான். அதில் நம்மை பெற்றெடுத்த நம் தாய் தந்தையும் அதில் சாமிதான். நம்மை படைத்த கடவுளை வணங்குவோம்.
நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையை காத்திடுவோம். குலதெய்வமாய் குலசாமியாய் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையை என்றும் குலசாமியாக போற்றுவோம். அன்புடன் சேலம் சிவகுமார். நன்றி. இந்த ஊர் நடக்கிற கதைகள் தான் உண்மை சம்பவம் தான், இதுல பொய் எதுவுமே இல்லை. என்னதான் இருந்தாலும் நம்மளை வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சு திருமணம் பண்ணி ஒரு வேலையை தேடித்தரவங்க நம்ம பெற்றோர்கள், தாய் தந்தை சகோதரர்கள் மனைவி. அதனால் எல்லாமே நமக்கெல்லாம் குலசாமி யாருன்னா நம் பெற்றவங்க தான். ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது, உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியது இல்லை. இந்த மாபெரும் வெற்றி நாடகத்தை எங்களுக்கு வெற்றி கொடுத்ததுக்கு சேலம் சிவகுமார் அவர்களுக்கு எங்களது மன்றத்தின் சார்பாக நன்றி, நன்றி. இப்பொழுது இந்த நாடகத்தை பத்தி நம் நண்பர் சில வார்த்தைகள் பேசுவோம். இதுவரைக்கும் ஆர்வி புதல் இதுவரை இப்படி நாடகம் நடந்ததில்லை. நான் ஒரு சீன் ரெண்டு சீன் போயிருவேன். நான் மறுபடியும் பத்து சீன் பார்த்து வீட்டில் சாப்பிட்டு நாடகம் சிறப்பாக இருந்தது கடைசி வரை பார்த்து. நான் ஒரு நாடக கலைஞன், சிறப்பாக இருந்தது பார்த்து நன்றி தெரிவிக்கிறேன். சேலம் சிவகுமார் இயக்குநர்களுக்கு நன்றி தெரிந்து கொள்கிறேன். வர 25 ஏப்ரல் 25 அன்று செங்காலிக்குளம் சிறப்பாக செருப்பும் செல்போனும் என்ற நாடகம் என்னுடைய இயக்கத்தில் நடைபெறுகிறது. அனைவரும் வந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு தாழ்ந்து வருகிறேன். இந்த மாலையே நண்பர்கள் சிறப்பாக நடித்ததுக்கு இந்த மாலையே நண்பர்களை போடுவார். ராஜேஷ் வாங்க 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 ராஜேஷ் மாலை வாங்க உள்ள வாங்க வாங்க வாங்க. இந்த நாடகத்துக்கு உயிரோட்டம் கொடுத்த சிறந்த தந்தையாக வாழ்ந்து காட்டிய நமது அருமை நண்பர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு இந்த மலர் மாலை அணிவிக்கிறதுக்கு மன்றம். அந்த நாடகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமான நமது நாடகத்தின் இயக்குனர் சேலம் சிவகுமார் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை அணிவிச்சு ஒரு சில வார்த்தைகளை நமது அருமைக்குரிய நண்பர் சிவகுமார் அவர்கள் பேசுவார். அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, இந்த நாடகத்தை இவ்வளவு சிறப்பாக நடித்து கொடுத்ததற்கு இங்கு நடித்த அத்துணை கலைஞர்களுக்கு முதலில் நான் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாருமே ஜாப்ல இருக்கிறவங்க ஒரு குறுகிய நாட்களில் இந்த கதையை தேர்ந்தெடுத்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து மனப்பாடம் செய்து இந்த அளவுக்கு சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கும், இருந்தாலும் அதை குறையை விட மிக நிறைவாக இந்த நாடகத்தினை செய்து கொடுத்தமைக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக பெரியசாமி சார் அவர்களுக்கு, வாச சார் அவர்களுக்கு மற்றும் நடித்த நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த நாடகத்தில் மிக சிறப்பாக நடித்து ஒத்துழைப்பு கொடுத்த அன்பு சகோதரிகள் அன்பாக்கா வனஜா அவர்களுக்கும், சகோதரிகள் பிரியா தாரா அண்டு சுகந்தி சிந்து மகாதேவி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மிக மிக சிறப்பாக சீன் செட்டிங்ஸ் அமைத்து கொடுத்த தமிழக தென்னக புகழ் No.1 சீன் கம்பெனி என்னுடைய என்னை இந்த நாடகத்துறையில் இந்த அளவிற்கு வளர்த்துவிட்ட பெருமை என்னுடைய என்னை வளர்த்துவிட்ட சீன் கம்பெனி ஓனர் திரு மோகன் சீன் கம்பெனி உரிமையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏனென்றால் இந்த ஊருக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று வந்தமைக்கு அவருக்கு மீண்டும் மன்றத்துறை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் மிக சிறப்பாக இசையமைத்து கொடுத்த அன்பு தம்பி தம்பி வாடா டேய் ஜெகனா, நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன சரவணன் அப்படின்ட்டு. சின்ன சரவணனுடைய மகன், ரொம்ப சின்ன பையன், இந்த அளவுக்கு மியூசிக் வாசித்தது தம்பி தான். இவன் கூட மன்றத்தில் கூட கேட்டாங்க, அல்ல அவர் சரவணன் வந்தால் பரவாயில்லன்னா நான் சொன்னேன் அவங்க பையனுக்கு போதும், அவன் அந்தளவுக்கு உள் வாங்கி பண்ணுவான் அப்படின்னும். மிக சிறப்பாக இசையமைத்து நன்றி. அதேபோல் என்னோடு சேர்ந்து தம்பிக்கு மன்றத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. அதேபோல் என்னோடு சேர்ந்து இணை இயக்கம் செய்து கொடுத்த என்னுடைய உயிருக்கு மேலான என்னுடைய அன்பு சகோதரர்
நண்பர் கவிஞர் எஸ் எஸ் ராஜகணபதி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதேபோல் என் உயிருக்கு மேலான என்னுடைய அன்பு நண்பர் ரவி வடக்குப்பட்டி டிஎன்இபி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதேபோல் அன்பு நண்பர் திரு பாஸ்கி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதேபோல் இந்த கதையை கொடுத்து உதவிய என்னுடைய அன்பு அண்ணன் திரு குள்ளம்பட்டி தங்கம் சிவா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மேலும் எனக்கு இந்த வாய்ப்பினை தொடர்ந்து 3 ஆண்டுகாலமாக கொடுத்து கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணை மன்றத்தை சார்ந்த திரு பெரியசாமி ஆசிரியர் திரு வாசு சார் அவர்கள், திரு ரவிக்குமார் அண்ணன் அவர்கள், திரு சந்திரமோகன் சார் அவர்கள், எனக்கு முதல் முதலில் ஒரு இந்த மன்றத்தை இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொடுத்த என்னுடைய உயிருக்கு மேலான என்னுடைய அன்பு அண்ணன் மாணிக் பாட்சா மாணிக்கம் அவர்களுக்கு, மற்றும் அண்ணன் மிக சிறப்பாக நடித்து கொடுத்த அன்பு அண்ணன் நரேந்தர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அதேபோல் மணி மற்றும் பெயர் குறிப்பிடாத இந்த நாடக மன்றத்தை சார்ந்த அத்துணைய பேருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மிக சிறப்பாக வீடியோ கவரேஜ் செய்து கொடுத்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு நண்பரும் சகோதரும் அண்ணனுமான சன் டிஜிட்டல் ஸ்டுடியோஸ் உரிமையாளர் திரு எஸ்பி குமரேசன் பொம்முகுட்டமேடு அவர்களுக்கு எங்களது மன்றத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாடகத்திற்கு எங்களுக்கு இவ்வளவு நேரம் காவல்துறை பொறுமையாக இருந்து எங்கள் நாடகம் முடியும் வரை பாதுகாப்பு கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாம பார்த்து கொண்ட சேந்தமங்கலம் காவல்துறைக்கு நன்றி. இந்த நாடகத்தை சிறப்பாக ஒளிப்பதிவு செய்த சன் டிஜிட்டல் பொம்மக்கட்டமேடு அவர்களுக்கும், இந்த நாடகத்துக்கு சிறப்பாக இசையமைத்த சின்ன சரவணன் சன் அவர்களுக்கும், மற்றும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் பொறுமையாக இருந்து இந்த நாடகத்தை கடைசி வரை கண்டுகளித்த நமது ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது மன்றத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. மாலை அணிவிக்கப்படுகிறது. வெற்றி நாடகம், மாபெரும் வெற்றி நாடகம். இது நான் சொல்ல வேண்டியதில்லை, இந்த நாடகத்தை பார்த்த எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த மாபெரும் வெற்றி நாடகத்துக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நடிகர்களுக்கும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் நன்றி நன்றி. இப்பொழுது நமது நாடகத்தின் கதாநாயகன் ஆசிரியர் பிரியசாமி அவர்கள், எனது பாசத்துக்குரிய மாமா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசுவார். இறுதி வரை கண்டுகளித்து நாளை இந்த நாடகத்தை பற்றி முடிவுகளை உங்கள் கையில் விடுகிறோம். எங்களால் முடிந்தவரை மிகவும் சிரமப்பட்டு என்னுடைய நண்பர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாக நாடகத்தை நடத்தியிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். வருட வருடம் எங்களுடைய நாடகம் தொடரும், வெற்றி நாடகமாக தொடரும். அதை வழங்கிய எங்கள் சிவகுமார் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய சக நண்பர்கள் அனைவருக்கும் மன்றத்தின் சார்பாக நன்றி 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 என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இந்த நாடகத்திலே முதன்மையாக இருந்து செயல்பட்டு மிக 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 சிறப்பாக தன்னுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து ஏற்று நடித்து கொடுத்த திரு பெரியசாமி ஆசிரியர் அவர்களுக்கு இந்த மாலையை எல்லோருடைய சார்பாகவும் அவருக்கு போட்டு கௌரவிக்கிறோம்.